கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மாலையிலும் கர்த்தனமை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். God has come here to bless each one of us this evening. இன்றைக்கு இந்த மாலையில் நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையாகிலும் ஆண்டவர் வந்தது போல வெறுமையாக அனுப்ப போகிறதில்லை. None of you who have come here will not go like as you have come but through the Lord. ஆகவே விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதித்து அனுப்புவார். If you eagerly wait in the presence of God with faith, God will bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய மத்தியில் இருக்கிற கர்த்தருடைய சமூகத்துக்காக நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்று மாலை நம்முடைய தியானத்திற்காக நம்முடைய வேதத்தை திறந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 30:18-19 நாம் படிப்போம். This evening for our meditation, let us all turn our scriptures to Proverbs chapter 30:18-19. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு, என் புத்தி கேட்டாதவைகள் நான்கும் உண்டு. அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வலியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வலியும், நடுக்கடலில் கப்பலுடைய வலியும், ஒரு கன்னியை நாடிய மனுஷனுடைய வலியுமே. There be three things which are too wonderful for me, yea, four which I know not: the way of an eagle in the air, the way of a serpent upon a rock, the way of a ship in the midst of the sea, and the way of a man with a maid. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உலகத்திலேயே மிகவும் சிறந்த ஞானி என்று பெயர் பெற்றதான சாலமோன் சொல்கிற வார்த்தைகளை இங்கே நாம் படிக்க கேட்டோம். Here we read about the words that King Solomon, who was considered the most wise in this world. வேதம் சொல்கிறது, சாலமோன் ராஜாவை போல ஒரு ஞானமுள்ள மனுஷன் அவனுக்கு முன்பும் இருந்ததில்லை, அவனுக்கு பின்பும் எழும்பினதில்லை. The Bible says there was no king even before King Solomon, as so wise he is, and also in future there won't be another king. அவன் ஒரு விசேஷமான ஞானமுடையவனாக இருந்தான் என்று நாம் வேதத்தில் அவனை குறித்து படிக்கிறோம். From the word of God we read that he has got a very special wisdom. ஒருமுறை ஒரு ராஜஸ்திரீ அவனுடைய ஞானத்தை சோதிக்க வந்தாள். Once a queen of wise, she came to test his wisdom. அவன் அவள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவன் ஞானமாய் பதில் கொடுத்தான். And whatever questions she asked, all questions were answered wisely. அப்படினால் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்த தேவனை அவள் துதித்து விட்டு திரும்பி சென்றாள். Finally she praised the wise of King Solomon and of God, and she went back. அவன் ராஜாவாக பதவியேற்ற பின்பு முதன்முதலாக ஒரு காரியத்தில் அவன் நியாயம் செய்ய வேண்டியிருந்தது. After he was ordained king, for one particular thing he has to do justice. இரண்டு ஸ்திரீகளுக்குடைய இடையே ஏற்பட்டதான ஒரு வழக்கு. There was a case between two women. அதில் அவன் தீர்த்த தீர்ப்பை குறித்து ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு தேவனுடைய ஞானம் இருக்குது என்று கண்டு பயந்தார்கள். And the judgment that he gave through in that case considered among the people that he has got the wisdom of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் அநேக பாடல்களை ஏற்றினான் என்று வேதத்தில் படிக்கிறோம். Also we read that he has sung so many songs. அவன் எத்தனையோ நீதிமொழிகளை சொன்னான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. Also in the word of God we read about so many proverbs. இப்படி அவனுடைய ஞானத்தை குறித்து மிகவும் அதிகமாக புகழ்ந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும், and though it is considered to be most wise and the Bible is praising his wisdom, ஞானமுள்ள ஒரு மனுஷன் சொல்கிறான், என்னுடைய புத்தி கேட்டாத நான்கு காரியங்கள் உண்டு. But that wise man is saying there are four things which my wisdom could not attain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உண்மையிலே அவன் ஞானமுள்ள ஒரு மனுஷனா இருந்தான். Though he was a wise man, என்றாலும் அவனுக்கு இருந்த ஞானத்தினால் அறிய முடியாத சில காரியங்கள் இருக்கிறதாக அவன் சொல்கிறான். And finally he says that he also do not know about many things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, இங்கே நாம் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை விளங்கிக்கொள்ள வேண்டும். Here we have to, beloved, we have to very much meditate upon a very important truth. உலக பிரகாரமான கல்வி அறிவினாலோ மற்ற பல பயிற்சியினாலோ நாம் என்னதான் ஞானத்தை பெற்றுக்கொண்டாலும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை அந்த ஞானத்தினாலே நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. By the wisdom that we gain through the study, through the education in this world, and through so many other exercises and many other courses, but that wisdom that God gives we cannot attain. அன்றுபடியான அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது கூட அதை பற்றி சொல்கிறார். That is why St Paul, when he writes to Corinthians, he says about it. முதலாம் கொரிந்தியர் 1:21 நாம் பார்க்கிறோம். When you read in 1 Corinthians chapter 1 and verse 21. உலகமானது தன்னுடைய சுய ஞானத்தினால் தேவனை அறியவில்லை. The world did not know God by its own wisdom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உண்மையான தேவனை, ஜீவனுள்ள தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக பிரகாரமான ஞானம் அதற்கு நமக்கு உதவி செய்யவே முடியாது. Truly if you need to know about God, this worldly wisdom will never help in any manner. ஆகையினால் தான் சில வருஷங்களுக்கு முன்பாக உலக பிரகாரமான ஞானிகள் தேவனை தேடும்படியான ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். That is why a few years back many scientists and many other worshippers of the Lord, they are finding out a meeting as to how to find out God. கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார்களே, நாம் போய் தேடிவிட்டு வரலாம் என்று சொல்லி அவர்கள் தங்களால் முயன்ற வரையிலும்
அவர்கள் ஆகாய மண்டலத்தில் சென்று தேடி வந்தார்கள். They were saying that the Lord is in heaven, so we will go to travel best into the heavens to the most high and we will find out God. அவர்களால் காண முடியவில்லை. கடைசியில் வந்து இதெல்லாம் பொய் என்று சொல்லிவிட்டார். But they cannot find him, so they finally decided it's all a lie. உலக பிரகாரமான ஞானத்தினால் உண்மையான தேவனையோ தேவனுடைய வழிகளையோ தேவனுடைய மனதில் நம்மை பற்றி மறைந்திருக்கிற நோக்கத்தையோ எந்த ஒரு மனுஷனும் விளங்கிக் கொள்ள முடியாது. By the wisdom of this world, no man can attain or no man can know who God is and what is God and what God has in his mind regarding each one of us. உண்மையான கடவுளை அறிந்து கொள்ள வேண்டிய ஞானம் எப்படி நமக்கு உண்டாகும்? And how is this wisdom of knowing the Lord can be found in us? வேதம் அதற்குரிய வழியை சொல்கிறது. The Bible is teaching us the way. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. நம்முடைய கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை உண்டாக்கின கடவுளை பற்றி ஒரு பயம், ஒரு பயபக்தி முதலாவது நமக்குள் உண்டாக வேண்டும். If you need to know about God, first of all we should have a fear regarding the God whom we have to know. அந்த பயம் தான் அந்த கடவுளை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நமக்கு கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. The word of the Lord says only that fear will teach us the wisdom of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே ஞானமுள்ள ஒரு மனுஷன் சொல்கிறான், என்னுடைய புத்தி கேட்டாத நான்கு காரியங்கள் உண்டு. Here the wise man says that there are four things which I do not know not with my mind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் அவன் மற்ற பல காரியங்களை பற்றி சொல்லும்பொழுது, and he is saying about many other things. இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் தான் ஆராய்ந்து பார்த்ததாக அவன் சொல்கிறான். He is searching or doing a research in all the things in this world and finally he is saying this. தான் விரும்பின எல்லா காரியங்களையும் அவன் செய்ததாக சொல்கிறான். Also he says he has done whatever things he desired. தான் விரும்பின எந்த ஒரு காரியத்தையும் அவன் விலக்கி வைக்கவில்லை. And whatever things he desired he did not keep it away from him. இப்படி எல்லாவற்றையும் குறித்து அறிந்த ஒரு மனுஷன் சொல்கிறான், என்னுடைய அறிவு கேட்டாத சில விஷயங்கள் இருக்கிறது. This man who has done so many things and known so many things he is saying to my knowledge I do not know attain so many other things. அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலும் கூட நாம் உலக பிரகாரமான கல்வி அறிவினாலும் மற்ற சில அறிவினாலும் ஏதோ ஓரளவில் சில காரியங்களை அறிந்து கொள்கிறோம். Beloved, even through the education of this world and also from the schools we can know about very few things. ஆனால் நம்மை சிருஷ்டித்த கடவுளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த அறிவு நமக்கு உதவி செய்யாது. But if you need to know about the creator God, this knowledge will not help you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே தான் இந்த மனுஷன் சொல்கிறான், என்னுடைய புத்தி கெட்டாத நான்கு காரியங்கள் உண்டு. That is why this man says, yeah, four which I do not attain to my wisdom. மனுஷன் தன்னுடைய சொந்த ஞானத்தினாலே அறிந்து கொள்ள முடியாத காரியங்களை அவனுக்கு அறிவிக்க முடியாததான் தேவன் இந்த உலகத்தில் மனுஷனாகவே அவதரித்தார். And to teach the man about so many things which the man did not know about God, God himself was manifested in this world in the flesh. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. He was Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவரை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம், அவருக்குள் ஞானம் அறிவு என்ற எல்லா பொக்கிஷங்களும் இருக்கிறது. We read in the word of God, in Jesus Christ were the treasures, wisdom and many other things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் சொன்னார், நானே வழியாய் இருக்கிறேன். And he says, I am the way. அவன் ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். And he who comes in my way, he will be saved. நானே வழியாய் இருக்கிறேன். I am the way. என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்தில் அல்லது உண்மையான கடவுள் இடத்தில் வர முடியாது என்று சொன்னார். And also he says other than me no one can go into my father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மட்டுமல்ல, not only that, இந்த பூமியிலே, in this world, கடவுளுக்காக ஒரு கூட்ட ஜனங்களை ஏற்படுத்தக்கூடியதான உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். Jesus Christ came into this world so that he could create a group of people only for the Lord. ஏனென்றால் அதற்கு முன்பாகவே கடவுள் மனுஷனை படைத்திருந்தார். Even before that God has created man. ஆனால் மனுஷனோ பிசாசு என்கிற சத்துனுடைய வஞ்சனையினாலே அவன் வஞ்சிக்கப்பட்டு பாவியாக மாறிவிட்டான். But because of the guile of the Satan or the serpent, he was changed to be a sinner. அதன்பின் உண்மையான கடவுளை அறிய முடியாதவனாக, கடவுளிடத்தில் வர முடியாத ஒரு நிர்பந்தமான நிலையில் அவன் காணப்பட்டான். After that he was in a miserable state where he could not come back unto the Lord again. அப்படிப்பட்ட மனுஷனை அந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து விடுதலையாக்கி மறுபடியும் உண்மையான கடவுளோடு ஐக்கியப்படுத்தும்படியான நோக்கத்தோடு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். Jesus Christ is the great plan that he has to redeem that miserable man who has gone into sin and again bring him back unto God. He came into this world. இந்த பூமியிலே அவர் ஜீவித்த நாட்களில் அந்த உண்மையான தேவனை பற்றி அநேக விசேஷங்களை அவர் சொல்லி தந்தார். And in the days when he lived in this world he taught about so many good things about the Lord. மனுஷனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதான பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர் சொல்லி கொடுத்தார். He also taught about the kingdom of heaven that has been prepared for man. மனுஷன் மறுபடியும் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு தடையாக இருந்த பாவத்திற்கு தன்னுடைய மரணத்தின் மூலமாக ஒரு பரிகாரத்தை உண்டாக்கினார். And that sin which was a hindrance between man and God, he made a reconciliation through his death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் இந்த பூமியில் வந்து இப்படிப்பட்ட இந்த ஒரு பெரிய ஒரு வேலையை ஆரம்பித்தார். And though he came into this world and prepared a great work, அவர் தன்னுடைய வேலையை முடித்து போன பின்பு, after he has finished this work and he went, இன்னும் ஏராளமான ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த வேலையை தொடர்ந்து செய்யும்படியாக
ஒரு கூட்டம் சீஷர்களையும் அவர் ஆயத்தப்படுத்தி விட்டு போனார். He has also prepared one group of people called the disciples so that whatever work he has left in this world and many other people has to be saved unto him, these disciples should do it. அவர் ஜீவனோடு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் பரலோக ராஜ்யத்தின் அநேக காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். When he was in this world doing the ministry in this world, he taught about so many things regarding the kingdom of God. அவர்களை பார்த்து அவர் சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. And it is granted unto you that you should know the mysteries of the kingdom of heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் பரிசுத்தாவியானவர் மூலமாகவும் அறிந்து கொண்ட பரிசுத்தவான்கள் மூலமாக தான் இந்த மறைந்திருக்கிற காரியங்களை எல்லாம் நமக்கு இந்த நாட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. Only by that wisdom that has been received by the Holy Spirit and by Jesus Christ, who has been revealing the mysteries regarding the kingdom of heaven, and that has been granted unto his saints, the mysteries other than in the Bible can also be revealed through these saints. இந்த உலக பிரகாரமான ஞானிகள் அறிந்து கொள்ள முடியாத அநேக விசேஷங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்களும் அவருடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ளக்கூடிய சாக்கியத்தை அவர் தந்திருக்கிறார். The blessing has been given to his disciples, Jesus disciples and his saints to know so many things that even the wise men in this world and the scholars in this world cannot know. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே அந்த சாலமோன் என்ற ஞானி என்ன சொல்கிறான்? Here Solomon the wise man, what does he say? என்னுடைய அறிவு கெட்டாத புத்தி கெட்டாத நான்கு காரியங்கள் உள்ளன. There are four things which my mind cannot attain. இந்த நான்கு காரியங்கள் என்னவென்றால் அவன் நான்கு விதமான வழிகளை பற்றி தான் அங்கே சொல்கிறான். And he is telling about four different ways. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே அவன் நான்கு காரியங்களை குறித்து சொல்றதை நாம் பார்க்கிறோம். And we read here that he is telling about four things. முதலாவதாக ஆகாயத்தில் கழுகின் வழி. The first thing is the way of an eagle in the air. இரண்டாவதாக கன்மலையின் மேல் சர்ப்பத்தின் வழி. And the way of a serpent upon the rock. மூன்றாவதாக ஒரு கன்னிகையின் ஆடிய மனுஷனுடைய வழி. Thirdly, the way of a man with a maid. மூன்றாவதாக நடுக்கடலில் கப்பலின் வழி. Thirdly, the way of a ship in the midst of the sea. நான்காவதாக ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனின் வழி. Fourthly, the way of the man with the maid. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது உலக பிரகாரமான ஒரு ஞானமுள்ள மனுஷனுக்கு தெரியாத ஒரு காரியமா இருந்தபடினால இவை ரகசியம் என்று நாம் சொல்லலாம். And we can say that these are the secrets or the mysteries because a wise man in this world could not know about it. பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தவானாய் மாற்றப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போக வேண்டும் என்கிறதை அறிவிக்கக்கூடிய நான்கு முக்கியமான ரகசியங்கள் தான் இந்த நான்கு வழிகள். Now these four ways are the four great mysteries or the secrets where a man who can be saved and also from all his sins and he can be prepared unto God and to going into heaven and these are the four ways that a man can be taught. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முற்காலத்திலே இப்படிப்பட்ட தேவனுடைய மனதில் மறைந்திருந்ததான இந்த காரியங்கள் மனுஷருக்கு ரகசியமாயிருந்தன. In ancient times God that was hidden in the mind of God was revealed as mysteries unto men. ஆனால் இந்த கிருபையின் காலத்திலே அவருடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் மூலமாக இந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறதாக நாம் வேதத்தில் படிக்கிறோம். But in the dispensation of grace we read that these mysteries are being revealed through the Holy Spirit to his saints and so that he can be taught unto the people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த இடத்துல முக்கியமாக நான்கு ரகசியங்களை குறித்து நாம் படிக்கிறோம். Here we importantly read about four mysteries. ஆனால் வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது 13 ரகசியங்கள் இருக்கிறதாக நாம் காண்கிறோம். But in the word of God we read about 13 mysteries. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 13 ரகசியங்களை அறிந்து கொள்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய நோக்கத்தை பற்றி தெளிவாக விளங்கிக் கொண்டு தன்னுடைய ஜீவியத்தை தேவனுடைய சித்தத்தின்படி கட்டி எழுப்பி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய பாத்திரவானாக மாற்றப்படுகிறார். A man who is able to know about all these 13 mysteries can make himself available unto the Lord, can be preparing for that great will that the Lord has in his mind and also in his plan and he can prepare him for the kingdom of God. இந்த நான்கு ரகசியங்கள் விசேஷமாக நம்முடைய ஜீவியத்தில் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டியதான காரியங்களாக இருக்கின்றன. Very importantly these four mysteries that should be experienced in our life and that should be known by us. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 13 ரகசியங்களை உங்களுடைய அறிவுக்காக நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். For your knowledge I would like to expose all the 13 mysteries that has been hidden in the word of God. முதலாம் தீமோத்தேயு 3 அதிகாரம் 9 வசனத்தில் விசுவாசத்தின் ரகசியத்தை பற்றி சொல்லியிருக்கு. And in 1 Timothy chapter 3 and verse 19 we read about the mystery of faith. எபேசியர் 6 அதிகாரம் 19 வசனத்திலே சுவிசேஷத்தின் ரகசியம் என்ற இரண்டாவது ரகசியம். In Ephesians chapter 6 and verse 19 we read about the mystery of salvation. மார்க்கு சுவிசேஷம் 4 அதிகாரம் 11 வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய ரகசியம். And in Mark's gospel chapter 4 verse 11 we read about the mystery of the kingdom of God. வெளிப்படுத்தல் 10 அதிகாரம் 7 வசனத்தில் தேவன் அவரே ஒரு ரகசியமா இருக்கிறார். And in Revelation chapter 10 and verse 7 God himself is a mystery.
எபேசியர் 3 அதிகாரம் 4 வசனத்தில் கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் என்று சொல்லியிருக்கிறது. In Ephesians chapter 3 and verse 4 we read about the mystery of Jesus. எபேசியர் 5 அதிகாரம் 32 வசனத்தில் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றிய ரகசியம் என்று நாம் படிக்கிறோம். And also we read in Ephesians chapter 5 and verse 32 mystery regarding the church and also his Christ. எபேசியர் 3 அதிகாரம் 10 வசனத்தில் தேவனுடைய சித்தமாகிய ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in Ephesians chapter 1 and verse 7 and 10 we read about the mystery of the will of God. கொலோசியர் 2 அதிகாரம் 2 வசனத்தில் திருத்துவத்தை பற்றிய ரகசியத்தை நாம் படிக்கிறோம். And in Colossians chapter 2 and verse 2 we read about the mystery of Trinity. வெளிப்படுத்தல் ரோமர் 11 அதிகாரம் 25 வசனத்தில் இஸ்ரவேலருடைய குருட்டாண்டத்தை பற்றிய ரகசியம் என்று நாம் படிக்கிறோம். And in Romans chapter 11 verse 25 we read about the mystery of the Israelites. 2 தசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7 வசனத்தில் அக்கிரமத்தின் ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in 2 Thessalonians chapter 2 and verse 7 we read about the mystery of the wickedness. 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்தில் தேவ பக்தியின் ரகசியத்தை பற்றி படிக்கிறோம். And in 1 Timothy chapter 3 and verse 11 we read about the mystery of the devotion. முதலாம் கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 வசனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றிய ரகசியம். And in 1 Corinthians chapter 11 and verse 51 we read about the mystery of the rapture. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 20 வசனத்தில் 7 நட்சத்திரங்கள் 7 குத்துவிளக்குகளை பற்றிய ரகசியத்தை பார்க்கிறோம். And in Revelation chapter 1 and verse 20 we read about the mystery of the seven churches seven candlesticks and also the seven stars. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே இவ்விதமாக 13 ரகசியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. In this manner there are about 13 mysteries in the word of God. அதில் சாலமோன் சொல்கிறான் நான்கு காரியங்களை எனக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லை. But in Solomon says four ways I could not understand. இந்த நான்கு காரியங்கள் இந்த 13 ரகசியங்களில் உள்ள முக்கியமான நான்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றன. And these four ways of the mysteries are very important among those 13. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் அதை இந்த வரிசையிலே தான் படிக்க வேண்டும். And we have to read it in this manner. முதலாவதாக கண்மலையின் மேல் சர்ப்பத்தின் வழி. First way is பாம்பின் வழி. The way of a serpent upon a rock. அடுத்தபடியாக நடுக்கடலில் கப்பலின் வழி. And the second day the way of a ship in the midst of the sea. மூன்றாவதாக ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனின் வழி. And the third is the way of a man with a maid. நான்காவதாக ஆகாயத்தில் கழுகின் வழி. Fourthly a way of an eagle in the air. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கண்மலையின் மேல் பாம்பின் வழி என்று சொல்றது அக்கிரமத்தின் ரகசியத்தை காண்பிக்கிறது. And this way of a serpent upon a rock shows that mystery of the mystery of iniquity. நடுக்கடலில் கப்பலின் வழி என்று சொல்வது விசுவாசத்தின் ரகசியத்தை காண்பிக்கும். The way of a ship in the midst of the sea shows the mystery of faith. ஒரு கண்ணிகை நாடிய மனுஷன் வழி என்று சொல்வது கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் உள்ள ரகசியத்தை காண்பிக்கிறது. And the way of a man with a maid shows the mystery of Christ and his church. ஆகாயத்தில் கழுகின் வழி என்று சொல்வது கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றிய ரகசியத்தை காண்பிக்கிறது. The way of an eagle in the air shows the mystery of those being raptured in the coming of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு காலத்தை இவைகள் ரகசியமாக இருந்தாலும் இந்த நாட்டில் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான் மூலமாக இந்த ரகசியங்களை தெளிவாக வெளிப்படுத்தி ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். Beloved, once upon a time all these things were mysteries, but in the days to come God desires and the Holy Spirit desires that these should be revealed through the Holy Spirit through his saints so that the people should be preparing themselves for the kingdom of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கண்மலையின் மேல் பாம்பின் வழி. The way of a serpent upon a rock. அக்கிரமத்தின் ரகசியத்தை காண்பிக்கிறது. And this shows the way the mystery of the iniquity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கண்மலை என்று சொல்வது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. Rock shows Christ. வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கு. Only in the word of God the rock is mentioned to be Christ. பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டமாக அவர் கண்மலையாக இருந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். In the Old Testament as a shadow he was compared to Christ. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் குறிந்த சபைக்கு எழுந்த பொழுது சொல்கிறார். When St Paul is writing the journey of the Israelites in the New Testament அவர் கண்மலையாக ஒரு ஆவிக்குரிய கண்மலையாக ஒரு ஞான கண்மலையாக அவர்களோடு கூட சென்றார் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். And the apostle says as a spiritual rock or the wisdom of rock he was growing along with them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மட்டுமல்ல. Not only that. கர்த்தராக இயேசு கிறிஸ்து கண்மலை என்று சொல்லும் பொழுது அதோடு சேர்ந்த அவருடைய தன்மைகளையும் கூட நாம் வேதத்தில் படிக்கிறோம். And when you see that he is the rock which is the Christ we can also read about his characters or the qualities of him in the word of God. உபாகமம் 32 அதிகாரம் 18 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது when you read Deuteronomy chapter 32 and verse 18 உங்களை ஜெனிப்பிக்கிற கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says that the rock that which gives you birth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஜெனிப்பிக்கிற கண்மலை. That rock which gives you birth. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறோம், மறுபடியும் பிறக்கிறோம். Only through Jesus Christ can we be reborn or are we given birth again. ஆகையினால தான் அவர் ஜெனிப்பிக்கிற கண்மலை என்று அவரை பற்றி சொல்லியிருக்கிறது. That is why it is mentioned that he is the rock that begat. உபாகமம் 32 அதிகாரம் 15 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது when you read Deuteronomy chapter 32 and verse 15 அவர் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He says he is the rock
rock of his salvation. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். Other than Jesus Christ we read in the word of God that no one can be a salvation. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. There is no other name that has been commanded other than the name of Jesus Christ that we should be saved. எந்த மார்க்கம் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. No way can save a man. எந்த பாரம்பரியங்களோ சடங்காச்சாரங்களோ ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. No traditions or rituals can save a man. நாம் செய்கிறதான புண்ணிய யாத்திரைகளோ அல்லது நாம் செய்கிற தான தர்மங்கள் இவைகள் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. Our holy journey or alms and all the generosity cannot save us. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ரட்சிப்பின் கண்மலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் வர வேண்டும். If you need to be saved we have to come unto the rock of his salvation who is Jesus Christ. அப்படியால் தான் இயேசு கிறிஸ்து ரட்சணிய கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why Jesus Christ has said about the rock of his salvation. உபாகமம் 32 ஆம் அதிகாரம் 30 31 ஆம் வசனங்களிலே. When you read in Deuteronomy chapter 32 and verse 30 and 31 அவர் நம்மை பாதுகாக்கிற கண்மலை என்று அவரை குறித்து சொல்லியிருக்கிறார். He is the rock who can protect us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான பாதுகாப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். And in this world we read about so many protection. காவல்காரர்களை வைத்து பாதுகாக்கிறார்கள். They are having security to protect them. சில விலங்குகளை வைத்து பாதுகாக்கிறார்கள். Some have animals to protect them. இப்படி பல விதங்கள்ல இன்றைக்கு உலகத்துல மனுஷர் பாதுகாக்கப்படுகிறார். In this manner man is being protected in so many ways. ஆனாலும் இந்த பாதுகாப்பெல்லாம் உண்மையான பாதுகாப்பு இல்ல. But all these protections are not true. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால இப்படிப்பட்ட பாதுகாப்புக்குள்ள இருக்கிற மனுஷர் தைரியமாக ஒண்ணு செய்ய முடியாத அவர்களுக்குள்ள எப்போதும் ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. Though these men were having been protected by so many people or so many things they are always having a fear in them. ஆனால் உண்மையான ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். But God gives us a very true protection. ஆண்டவர்தாமே நம்மை பாதுகாக்கக்கூடியவராக காணப்படுகிறார். God is also a God who can protect us. பறந்து காக்கும் பட்சியை போல அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. He is like a bird that is being a fowl in the air that is protecting his chicks. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளை சத்துருக்கள் கொண்டு போகாதபடிக்கு அதன் மேல் பறந்து அவைகளை மிகவும் கவனமாய் பாதுகாக்கிறது. Some birds will just hover around their chicks so that the enemies will not capture those chicks. இதே போல உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை அவருக்கு பயந்து தேவனுக்கு பயந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கிறார். So also those people who are fearing the Lord will be protected in the same manner by the Lord. ஆகையால் தான் அவர் பாதுகாக்கிற கண்மலை என்று அவரை குறித்து சொல்லியிருக்கிறது. That is why he is the rock who protects us. முதலாம் சாமுவேல் 2 அதிகாரம் 2 வசனத்தை படிக்கும் பொழுது When you read 1 Samuel chapter 2 and verse 2 அவர் பரிசுத்தமுள்ள கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கு. And also he is the holy rock. அவர் பரிசுத்தமுள்ள கண்மலை. He is the rock of holiness. அவருடைய அந்த கண்மலையில வருகிறவர்கள் எல்லாரும் அவரைப் போல பரிசுத்தமாக்கப்படுவார்கள். So all those who come unto the rock will also be made holy like him. போல பரிசுத்தத பரிசுத்தத்தை பற்றி அறிந்து கொள்வார்கள். They will also know about his holiness. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God is desires that how he is holy we should also become holy. ஆகவே இந்த பரிசுத்த கண்மலையா இருக்கிற அவரிடத்தில் நெருங்குகிறவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலும் கூட ஒரு பெரிய பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு கொண்டே வருவார். So those people who are going or drawing near to that rock which is holiness they also will be changed into holiness. ஆகையால அவர் பரிசுத்த கண்மலை என்று சொல்லப்பட்டது. That is why he is called the rock of holiness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 2 3 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது When you read 2 Samuel chapter 22 and verse 2 and 3 அவர் நம்மை தப்புவிக்கிற அல்லது விடுதலை ஆக்கிற கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கு. And we read that he is the rock of deliverance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நமக்கு இருக்கிற எல்லா இக்கட்டுகளிலிருந்து And all our problems. எல்லா சோதனைகளிலிருந்து All our trials. எல்லா பிரச்சனைகளிலிருந்து All our difficulties. சில வேளையில் நம்முடைய பலத்தினால நாம் பிரயாசப்பட்டு விடுதலை பெற முடியாத சூழ்நிலைகளிலிருந்து In so many situations where we try and we cannot get a deliverance. அவர் நம்மை விடுதலை ஆக்கிறவராய் இருக்கிறார். He is a God who is delivering us. அவர் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். He is a deliverer. ஆனபடியால அவர் தப்புவிக்கிற அல்லது விடுதலை ஆக்கி ரட்சிக்கிற கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கு. That is why he is called a deliverer or the deliverer who is giving deliverance and also a rock of salvation. Praise the Lord. 61 சங்கீதம் 2 வசனத்தை படிக்கும் பொழுது When you read Psalm 61 and verse 2 அவர் உயரமான அல்லது உன்னதமான கண்மலை என்று சொல்லப்பட்டது. He is called the high and lofty rock. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இந்த கண்மலை இடத்தில் வருகிறவர்கள் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே உயரமான அனுபவத்திற்கு உன்னதமான அனுபவத்திற்கு போகிறது மிகவும் எளிதான காரியம். It is very easy for those people who are coming unto this rock to grow in their spiritual life to a very lofty place to the rock of loftiness. நமக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவர் உன்னதங்களில் வாசம் பண்றார். We know that our Lord is living on lofty places. நாம் அவர் இடத்தில் நெருங்கி நெருங்கி வர நம்மையும் கூட என்றென்றைக்கு உன்னதத்தில் வாசம் பண்ணும்படி நம்மை பக்குவப்படுத்துகிறார் ஆயத்தப்படுத்துகிறார். When we draw unto him that we should live with him he is also preparing us or changing us to be also staying in a high place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாம் கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 4 வசனங்களை வரை குறித்து படிக்கும் பொழுது When you read in 1 Corinthians chapter 10 verse 3 and 4 இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவருடைய தாகத்தை தீர்க்கிற கண்மலையாக கடந்து சென்றார். And he was along with the Israelites he went as a rock who can quench the thirst of Israelites. இப்பொழுதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் கஷ்டப்பட்டு தண்ணீர்ல கஷ்டப்பட்டு கொண்டார்களோ
Whenever in the Old Testament Israelites were having thirstiness, இரண்டு சந்தர்ப்பங்களில கன்மலையிலிருந்து தான் அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. In two situations, only from the rock they were given water. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருடைய தாகத்தை தீர்க்கிற கன்மலையாக அவர்களோடு கூட சென்றார். And he was a rock who was going along with them to quench their thirst. இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த கிருபையின் காலத்திலும் கூட நம்முடைய ஆத்மாவின் தாகத்தை தேவனுக்கேற்ற தேவ பக்தி கேற்ற தாகத்தை தீர்க்கக்கூடிய கண்மலையாக அவர் நம்மோடு இருக்கிறார். Even in this New Testament he is with us so that he has we have to be quenched with the thirst of godliness and also the spiritual thirst will be quenched. ஆவிக்குரிய பிரகாரமாய் நமக்கு இருக்கிறதான வாஞ்சைகள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற கூடியதான தீர்க்க கூடியதான கண்மலையாக அவர் நம்மோடு இருக்கிறார். He is a rock who is along with us so that he can quench all our spiritual desires and our spiritual thirst that is coming in us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 71 ஆம் சங்கீதம் 2 வசனத்தை படிக்கும் பொழுது When you read Psalm 71 and verse 2 அவர் நாம் என்றென்றைக்கும் சுகமாய் தங்கக்கூடியதான ஒரு கண்மலை ஒரு ரிசார்ட் போல இருக்கிறார் என்று சொல்லியிருக்கு. Also it is said that he is like a resort who can come and stay with as a rock. நாம் எப்பொழுதும் அந்த தங்கக்கூடியதான ஒரு கண்மலையா இருக்கார். He is a rock of resort where we can go and stay anytime. அப்ப நமக்கு எந்த ஒரு அவசியம் இருந்தாலும் whatever need we have எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் whatever problem we have எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் whatever difficulties we have தைரியமாய் நாம் வந்து அவரிடத்தில் அடைக்கலம் புகுந்து கொள்ளலாம். With boldness we can go and stay with him. நாம் அவரிடத்தில் வரும்போது ஒருபோதும் அவர் நம்மை தள்ளுவதில்லை. When we go to him he never forsakes சந்தோஷமாய் நம்ம ஏற்றுக்கொண்டு நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். Joy and gladness he invites us and he gives us refuge. நம்மை பாதுகாக்கிறார். He is saving us. நம்முடைய எல்லா அவசியங்களையும் நிறைவேற்றுகிறார். Fulfilling all our needs. நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் பரிகரிக்கிறார். And all our difficulties are being quenched. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல. Not only that. 92 ஆம் சங்கீதம் 14 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது When you read Psalm 92 and verse 14 அவர் உத்தமமான கண்மலை என்று சொல்லியிருக்கிறார். He is the rock of a pride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உத்தமமான கண்மலை. He is the rock of a pride. நான் தேவனிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். We read in the word of God in the Lord there is no darkness. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். Also we read that he dwells in a very bright place where no one can draw near. தேவன் எவ்வளவேனும் பொய்யுரையாதவர் என்று சொல்லப்பட்டது. Also we read that God is never a liar. இதெல்லாம் தேவனுடைய உத்தமத்தை வெளிப்படுத்துகிறதான வசனங்கள். All these verses are revealing the uprightness of God. இந்த கண்மலையிடத்தில் நாம் வரும்பொழுது when you draw onto this rock நமக்குள்ள இருக்கிற எல்லா இருள் நீங்கி போகும். All our darkness will be removed. நமக்குள்ள இருக்கிற எல்லா தீமைகள் நீங்கி போகும். All our evil will be removed. நமக்குள்ள இருக்கிற எல்லா பொய்யான காரியங்கள் அகன்று போகும். All our lying things will be removed. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறது போல நம்முடைய ஜீவம் பிரகாசிக்கப்படும். Like how he is staying in a very great bright place also our lives will be made brighter. அவர் உத்தமமான கண்மலை என்று சொல்லியிருக்கு. That is why it is said of that is the rock of a pride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபொழுது when Jesus Christ came into this world மனுஷன் இவ்விதமாக அவரை அனுபவித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் சித்தமா இருந்தார். And he had a will that man should experience God in these aspects. ஏனென்றால் முதலாவதாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை பிசாசானவன் ஏமாற்றி அவனை பாவியாக்கி விட்டார். Because the first man created by God Satan went and deceived him and made him a sinner. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய மனுபடியாக அந்த பாவத்திலிருந்து மனுஷனை மீட்டு கொண்டு இந்த கண்மலையாகி அவர் மூலமாக இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில காணப்பட வேண்டும் என்று சித்தமா இருந்தார். But Jesus had a great will that this man who is already in sin has to be redeemed and he has to come unto this great rock. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் பிசாசானவன் என்ன செய்தான்? But what did Satan do? மனுஷனை மறுபடியுமாக மீட்க வந்ததான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படியாகிலும் அவனை அவரை கொன்று போட வேண்டும் அல்லது அவரை அழித்து போட வேண்டும் என்று பிரயாசப்பட்ட. Now this Satan had a great plan or a deceiving in his heart that this Jesus who had come to save the man he has to be somehow been destroyed or he has to be totally removed. ஆகையினால் தான் கண்மலையின் மேல் பாம்பின் வழி என்று நாம் படிக்கிறோம். That is why we read the way of a serpent upon the rock. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கண்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும் என்று பிசாசானன் பல விதங்களில் பிரயாசப்பட்டான். அதுதான் பாம்பின் வழி என்று சொல்லப்பட்டது. This Satan was trying in so many ways to devour Jesus Christ who wanted to give a deliverance and that is called the way of a serpent. அப்படியால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபொழுது எப்படியெல்லாம் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழித்து போட திட்டமிட்டான் என்று பிரயாசப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். That is why when we read in the word of God we read about how on all ways did Satan come or the Satan come to destroy the ways of Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பாலகனாய் பிறந்தார். Jesus Christ was born as a small babe. பிறந்த உடனேயே அவரை அழித்து போடும்படியாக ஏரோது ராஜாவினால அவன் பிரயாசப்பட்டான். As soon as he was born he wanted to kill him through the king Herod. மூன்று சாஸ்திரிகள் புதிதாக
பிறந்ததான பாலகனாக ஏசுவைக் காண வந்தார்கள். Three wise men came to see this babe Jesus. அவர்கள் யூதருக்கு ராஜாவாக இவர் பிறந்திருக்கிறபடினால் அரண்மனையில் பிறந்திருப்பார் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையில் போய் அங்கே விசாரித்தார். As because they thought that this baby was a king of Jews, they thought he should be born in a palace and they were searching all the palace. ஆனால் அவர் அங்கே இல்லை. But he was not there. ஆனால் அவர்கள் போய் விசாரித்தது ஏரோது ராஜாவுக்கு ஒரு பெரிய கலக்கமாகிவிட்டது. But when they go and inquired King Herod, this Herod was great troubled. நானூறு ராஜாவாக இருக்கும்பொழுது இன்னொரு ராஜா பிறப்பது எப்படி? When I am a king, then how can another king be born? ஆகையால் அந்த சாஸ்திரத்தில் அவன் வஞ்சகமாக சொல்லி அனுப்பினான். That is why he deceived with a great fowl. He told the wise men, நீங்கள் போய் அந்த யூதருடைய ராஜாவை பார்த்துவிட்டு எனக்கும் சொல்லுங்கள், நானும் வந்து பணிந்து கொள்கிறேன் என்று சொன்னான். You go and see and worship the king of the Jews and I will also come behind you and worship. ஆனால் அவர்கள் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு மறுபடியும் போக கூடாது என்று சொல்லி தடை செய்யப்பட்டார். But in the dream they were warned by the angel of God that they should not go there and they were changed their way. ஆகவே சாஸ்திரிகள் திரும்பி அவனிடத்தில் வரவில்லை. So the wise men did not go back to him. சாஸ்திரிகள் தன்னை ஏமாற்றின அப்படினால் அவன் என்ன செய்தான்? As because the wise men cheated him, what did he do? அந்த நாட்டில் தேசத்திலிருந்தான இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடும்படி அவன் கட்டளையிட்டான். In those days, whichever child is below 2 years should all be killed, he proclaimed a decree. அப்படியென்றால் யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசுவும் கூட கொன்று போடப்பட்டிருக்க வேண்டும். So in that manner, even this king of the Jews who was born Jesus Christ should also be killed. ஆனால் அவனுடைய தந்திரத்தை அறிந்திருந்த ஆண்டவர் சொன்னார். But God who knew this trick told in a dream to Joseph his father. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆகவே உடனே இந்த இடத்தை விட்டு நீ வெளியே வேறு இடத்துக்கு போய்விடு. Herod will find this baby to be killed, so you should change your place. முதலாவதாக இயேசுவை கொன்று போடும்படி அல்லது அழித்து போடும்படி பிரயாசப்பட்ட பிசாசுனுடைய அந்த திட்டம் தோல்வி அடைந்தது. Now the first plan that Satan wanted to kill Jesus was defeated. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதன் பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்ற ஒரு இடத்தில் வளர்ந்து அதன் பின்பு அவர் ஞானஸ்நானம் எடுத்ததை குறித்து படிக்கிறோம். Also we read that this Jesus grew up with his parents and he took water baptism. ஞானஸ்நானம் பெற்று அவர் அபிஷேகம் பெற்றவுடன் என்ன நடந்தது? And immediately after taking water baptism, after he was anointed, what it happened? மறுபடியும் பிசாசு வந்து அவரை சோதிக்க வந்தான். And again Satan came and tempted him. மூன்று காரியங்களை அவரை சோதித்தான் என்று பார்க்கிறோம். We read thrice he tempted Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மூன்று காரியங்களில் ஒன்று தேவனை மறுதலிக்க முடியாக. And first and in the three, one thing he has to deny God. மற்றொன்று தேவனை சோதிக்க முடியாக. Secondly he has to test God. மூன்றாவதாக தன்னை வணங்க முடியாக. Thirdly he has to Jesus has to worship Satan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதிலே ஒரு சோதனை தான் அவன் தேவாலயத்தின் உப்பரிகையில் மேல் கொண்டு போய் நிறுத்தினான். And one temptation is that he took Jesus to the pinnacle of the temple. நீ இங்கே இருந்து தாழ குதியும். And you should jump down from above. தேவன் உம்மை தாங்கிக் கொள்ளும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். God will command his angels to bear you. ஒரு பக்கத்துல சோதித்தாலும் மற்றொரு பக்கத்துல எப்படியாகல அவரை கொன்று போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவன் செய்தான். One angle he wanted to tempt him, but the other angle, the main angle, is to kill him. ஆனால் அந்த மூன்று சோதனைகளிலும் இயேசுவும் வேத வசனத்தினாலே பிசாசை மறுபடியும் தாக்கி அவனை மேற்கொண்டார். With all these three temptations, Jesus also defeated Satan by the word of God and also defeated him totally. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த சோதனைகள் இன்னொரு சோதனை. And the next temptation, தன்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும்படியான ஒரு சோதனை. And the second, he has to humbly bow down and worship him. அப்பொழுதும் கூட இயேசு பிதாவை தவிர தேவனை ஒருவர் தவிர வேறொரு ஆராதிக்க கூடாது என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு அவனை துரத்தினார். And also Jesus was very much abusing him, saying that it is written in the word of God that you should not worship or bow down before any other god other than God who is in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த சோதனையிலும் பிசாசு இயேசுவை சோதித்ததில் தோல்வியடைந்து போனார். Even that temptation Satan tempted Jesus, but he was defeated. அதன் பின்பு அவன் பிரதான ஆசாரியருக்குள்ளும் பரிசேயருக்குள்ளும் வேத பாரகருக்குள்ளும் அவன் புகுந்து கொண்டு பல சந்தர்ப்பங்களில் இயேசு குரோதமாக அவன் போராடி கொண்டே இருந்தான். And afterwards he was going to the scribes and the Pharisees in so many situations and instances and he was always wanting to kill Jesus through them. அதனால் தான் எப்போதும் அவர்கள் இயேசுவின் உபதேசத்தை எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். Always they were resisting the teachings of Jesus. அவர் சில அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து அநேக ஜனங்கள் பாவத்திலிருந்து பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படுவதை கண்டு பொறாமை அடைந்தார்கள். Also they were very much jealous seeing that so many people were healed and also healings were given by Jesus and teachings were given by him. ஆகவே அவர்கள் ஒருமுறை ஆலோசனை செய்தார்கள். So once they decided among themselves. இவர் எப்படியே விட்டுவிட்டா அநேக அதிசயங்கள் செய்து கொண்டே இருப்பா, கடைசியில யூதர்கள் சீசர் வந்து நம்முடைய ஆசனத்தை கவிழ்த்து போடுவனாக விடக்கூடாது, கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கொலை முயற்சியும் செய்தார்கள். So they tried to kill Jesus thinking that if you leave Jesus like this, finally one day the disciples come and they will take away or upset his their throne. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால பல சந்தர்ப்பங்களில் வாக்குவாதம் செய்தும்
அவருக்கு உரோதமாக யுத்தம் பண்ணிக்கொண்டிருந்தார். Many situations, they were always conversing back and also they were quarreling against Jesus and they were trying to put him down. அவரத்தில் எப்படியாகிலும் குற்றம் சுமத்தி, அதன் மூலமாய் பழி சுமத்தி, அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பலவிதங்களை பிரயாசப்பட்டார். Somehow they wanted to abuse him and also put blame on him so that he should be killed and they were trying in so many ways. பலவிதங்களில் வார்த்தைகளினால் அவரை சோதித்து அவரை குற்றம் பிடிக்க பார்த்தார். So many ways they were trying to tempt him through their words and they wanted to pick him by his words. அவர்கள் பின்னால் இருந்த செயல்பட்டது பிசாசானவன் தான். But that Satan was behind them was tempting them to do it. அவர்கள் ஒன்றிலும் அவர்கள் மேற்கொள்ள முடியவில்லை. But in any of these things they were not able to overcome Jesus. ஆகையால் தான் பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் வெட்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். That is why reading the word of God in many situations they were shamed. சில வேளையிலே அவர்கள் பிரயாசப்பட்ட காரியங்கள் நிறைவேறாமல் மௌனமாகி விட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். And in some situations they were become still and silent because whatever they planned did not happen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு உயர்ந்த செங்குத்தான மலையிலே கொண்டு போய் அங்கிருந்தவர்களை தலைகளா தள்ளுபடி கொண்டு போனார்கள். And also one instance they took him to a top cliff of the mountain or the peak of the mountain and wanted to put him down. ஆனால் அவர் அவர்கள் நடுவிலிருந்து மறைந்து போய் விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். But we read that he was disappeared from among them. இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அவர் பேசினதான உபதேசத்தை எதிர்த்து அவர் மேல் கல்லெறிய பிரயாசப்பட்டார். In many of the situations they tried to stone him down by the teachings or the doctrines of Jesus. கல்லெறிந்து கொல்லும்படி பிரயாசப்பட்டார்கள். அதுவும் கூட அவர்களுக்கு வாய்க்கவில்லை. They tried to stone him down but that also was not prospering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பல சந்தர்ப்பங்களில் அவரை பிடிக்கும்படியாக மனுஷரை பல விதங்களில் அவரை சோதித்து பிடிக்கும்படியாக மனுஷரை அனுப்பினார்கள். போனவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டுதான் திரும்பி வந்தார். In so many instances they bought men by the money and they wanted to go and catch Jesus. But and so on all the instances they were ashamed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிசாசானவன் இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்கள்ல அந்த நாட்டில இருந்ததான ஆசாரியர்கள் மூலமாக பிரதான ஆசாரியர்கள் மூலமாக பரிசேயர் மூலமாக நியாயசாஸ்திரிகள் மூலமாக பல விதங்கள் அவரை பிடிக்கும் அவரை தண்டிக்கவும் அவரை கொன்று போடவும் பிரயாசப்பட்டான். ஒன்றுமே வாய்க்கவில்லை. In this manner Satan was trying when Jesus Christ was living in this world and he was doing his ministry in so many ways. He went into the scribes, Pharisees, the wise men and so many other people wanted to put him down, to punish him down and also to kill him, but none of his plans were approved or achieved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக மனுக்குலத்தினுடைய பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு மனுஷனுக்காக மரிக்கும்படி தன்னை ஆயத்தப்படுத்துற வேளையில் Finally at the time when Jesus Christ wanted to fulfill the main plan when he has come down to this world to put all the sinners of the mankind upon him and to be prepared for his death அங்கேயும் பிசாசு வருகிறார். Even there Satan came. இதுவரையிலும் வெளியிருந்த ஆட்கள் மூலமாக அவருக்கு விரோதமாக ஏதாகிலும் தீமை செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டான். ஒன்றும் முடியவில்லை. Now he was trying through many other strange people or the outward people that he wanted to deceive and to kill Jesus. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை சீஷர்களுக்குள் ஒருவனை பிடித்துக் கொண்டான். Finally he caught one among his disciples. நமக்கு தெரியும் எப்படி சாத்தான் யூதாஸுக்குள் புகுந்தான் என்று நாம் பார்க்கிறோம். We all know that how Satan went into Judas Iscariot. யூதாஸ் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு கருவியாக உபயோகப்படுத்த அவன் பிரயாசப்பட்டான். He wanted to use Judas Iscariot as an instrument of himself to kill Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால யூதாஸ்க்குள்ள அந்த சாத்தான் புகுந்த உடனே இயேசுவை காட்டி கொடுக்கும்படி அவன் அவருக்கு விரோதமாக செயல்பட்டான். When Satan went into Judas Iscariot, immediately he wanted to betray Jesus and he wanted to show him off. ஆனால் இயேசு பிடிக்கப்பட்ட பொழுது நடந்த சம்பவத்தை கண்டு யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான். ஆனால் அவனுக்கு அதன் பின்பு விமோசனம் கிடைக்காமல் போய்விட்டது. But seeing all the prior or the other activities that happened after being caught, Jesus was caught, he was very much reconciled and wanted to go back to him, he wanted to have forgiveness, but that did not happen. அதன் பின்பு தேவனுடைய சித்தத்தின்படி அவர் மனுஷருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். And according to the will of God, Jesus was put into the hand of men. ஆனாலும் அந்த வேளையிலும் கூட இயேசு சொன்னார். But even at that time Jesus said, இதுவே உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்று சொன்னார். This is your work and the power of the authority of darkness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிசாசானவன் தான் இதற்கு பின்னால் இதெல்லாம் கிரியேட் செய்தது. Satan was the one behind all these things and he was staging these activities. கடைசியில் பிடித்து கொண்டு போய் அவரை நியாய விசாரிக்க சென்ற பொழுது அநேக குற்றங்களை அவர் மேல் சாட்டினாலும் எந்த குற்றத்தை அவர்கள் நிரூபிக்க முடியவில்லை. When Jesus was caught and he was kept into the trial, there were so many accusations against him, but nothing can be proved. ஆகையால் அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து சொல்கிறான், நான் அவரை தண்டித்து விடுதலை ஆக்குவேன். Therefore this king Pilate who just made him to trial judged him and said I could not found any other accusations against him so I want to deliver him. சாசி விதமாக பிரயாசப்பட்ட எந்த முயற்சியிலும் அவன் தோல்வி அடைந்தான். In all the attempts that Satan did he was only defeated. ஆனால்
முழு மனுக்குலத்துக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருந்தது. But God's will was that he should suffer for the whole of the mankind and he should die for the sins of the mankind. அந்த தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார். According to that will of God, Jesus Christ came into this world and died for your sins and my sins upon the cross of Calvary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின்பு, and after Jesus was died on the cross of Calvary, he was put into the sepulchre. பிரதான ஆசாரியர் யூதர்கள் இவர்கள் எல்லாம் இதோடு தங்களுடைய சத்துருக்கு ஒரு முடிவு வந்து விட்டது என்று அவர்கள் நினைத்தார்கள். The chief priests and the scribes and the Pharisees thought there was an end to their enemy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து, but that third day Jesus Christ rose up from the dead, அவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையா மாறிவிட்டார். It was a great other problem for them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதன் பின்பு அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் மூலமாக சீஷர்கள் மூலமாக நடத்தப்பட்ட பொழுது அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது போய்விட்டது. And when there were so many other miracles and wonders and healings done through his disciples, they could not do anything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இந்த பூமியில வந்தார். Jesus Christ came into this world as the son of God. அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக ஜீவித்தார். He lived as a man like us. நம்மை போல எல்லா விதங்களும் அவர் சோதிக்கப்பட்டார். And like us he was trialed and tempted in all the ways. எந்த விதத்திலும் அவர் பாவம் இல்லாதவராய் ஜீவித்தார். But in any way he did not have any sin. அதனால தான் வேதத்தில் படிக்கிறோம் அவருக்குள் பாவம் இல்லை. That is why we read in the word of God, in him was no sin. அவர் பாவமே அறியவில்லை. He did not know sin. அவர் பாவம் செய்யவில்லை. He did not do sin. அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவகுமாரனாய் இந்த உலகத்தில் ஜீவித்தார். ஒரு பரிசுத்தமுள்ள தேவகுமாரனாகவே மரித்தார். And he lived as a holy son of God in this world and also died as a holy son of God. முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ருசி பார்க்க வேண்டியிருந்தாலும் அவர் ஒரு பரிசுத்தமுள்ளவராகவே இருந்தார். Though because he has taken all the sins of the mankind upon him and the wages of sin is death, because of that he was having the sin, but in him there was no sin at all. ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியினால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு பாதாளமோ மரணமோ பிசாசோ அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. After he was dead and he was buried, no grave or hell can hold him. ஆனபடினால் தான் மூன்றாம் நாள் எல்லாவற்றையும் ஜெயித்தவராக மறுபடியும் உயிரோடு எழும்பினார். That is why on the third day, having a victorious and as a victor, he came up again. கர்த்தராக இயேசு கிறிஸ்து விதமாக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தபடியினாலே தன்னை கொல்லும்படியாக பிரயாசப்பட்டு பிசாசின் தலையை நசுக்கினார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். As because Satan, Jesus Christ had a great victory over and he was overcoming every other thing, he was also crushing the head of Satan who tried to kill him in so many ways. இவ்விதமாக மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துவ பலவிதங்களில் கொல்லும்படியாக பிசாசு பிரயாசப்பட்டான். ஒன்றுமே வாய்க்க முடியல. Satan tried to kill Jesus in so many ways that Jesus who came to redeem the mankind and to put away the sins of the mankind. அது மட்டுமல்ல அவனுடைய முழு வல்லமையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அழித்து போட்டுவிட்டார். And also Jesus Christ destroyed all the power of Satan upon the cross of Calvary. அவனால இப்பொழுது அவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்பாக செயல்பட்டது போல தன்னுடைய முழு பலத்தோடு செயல்பட முடியாது. Therefore like how he was just doing acting against Jesus before, but after his death he could not do like that. ஏனென்றால் படிக்கிறோம் முதலாம் யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பிசாசின் கிரியைகளை அழித்து போடும்படியாகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். And in 1 John chapter 3 verse 8 we read that this son of God was revealed to totally destroy the works of Satan. ஆனபடியால இந்த பூமியில வந்து பிசாசு அவரை அழிக்க பார்த்தான். ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இயேசு அவனுடைய கிரியைகளை அவனுடைய வல்லமை அழித்துக் கொண்டே வந்தார். In this world Satan tried to defeat or to put down or kill Jesus in so many ways, but in all instances Jesus was defeating Satan. அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும், when he was crucified on the cross of Calvary, பிசாசுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் உரிந்து கொண்டார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். We read that he sucked the authority and the power of the Satan. அவனை வெளியரங்கமாக அவனை அவமானப்படுத்தினார். Openly and outwardly he was put into shame. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிசாசுடைய எல்லா வல்லமைகள் அதிகாரமும் பறித்துக் கொள்ளப்பட்டது. All the power and dominion and authority was plucked out. அவன் வல்லமையற்றவனாக தோல்வியடைந்தவனாக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கின பொழுது அவமானப்படுத்தப்பட்டான். Without any power, without any authority, he was standing as a shameful man when Jesus was dead on the cross of Calvary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக அவர் சிலுவையில் மரித்த பொழுது, finally when he was dead on the cross of Calvary, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை அவர் தம்முடைய மரணத்தினாலே அழித்தார் என்று வேதம் சொல்கிறது. And that the power of the death was Satan, he also destroyed that power through his death. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது நிமித்தமாக செய்த கிரியைகள் நிமித்தமாக பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டன. And therefore when Jesus Christ came into this world, all the works of Satan has been removed. சிலுவையிலே அவர் மனுஷன் நிமித்தமாக பாவங்கள் நிமித்தமாக பாடுபட்ட மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக பாடுபட்டபடியினாலே
பிசாசுடைய வல்லமை அதிகாரம் எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டது. As because he was trying on the cross of Calvary for the sinners of the mankind, all the power and authority of Satan has been plucked out. சிலுவையில் அவர் மரித்த பொழுது பிசாசுடைய வல்லமையும் பிசாசும் அழிக்கப்பட்டான். And when he was dying on the cross of Calvary, even Satan and his power has all been destroyed. அவனுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. His head was crushed. அவனுடைய ஆலோசனைகள் அவனுடைய நோக்கம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு விட்டது. Counsel and his plan was totally destroyed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனாலும் கடைசியாக அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு அக்கினி கடல்ல தள்ளப்படும் வரையிலும் அவன் இந்த உலகத்துல கிரியை செய்ய வேண்டியிருக்கு. But there is a time until the time when he is put into the lake of fire to be totally destroyed at the end of the world, he will be in this world. அவனுக்கு கொஞ்சம் வல்லமை இருக்கு. He has got a little power. அவனுக்கு முழு பலம் இல்ல. He has got no full power. அவனுடைய முழு பலத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலமா அழித்து விட்டார். The whole power of Satan has been destroyed by the cross, the death of Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே அவனுக்கு கொஞ்சம் பலம் இருக்குது. And he has got a little strength. அவன் கடைசியாக நியாயம் தீர்க்கப்பட்டு அக்கினி கடல்ல இன்றைக்கும் அழித்து போடும்படி பிரயாசப்படுகிறது. And with his tail or the little power that he has, he wanted to destroy the mankind or the men or so many other men. இந்த பிசாசுக்கு அக்கிரமக்காரன் என்று புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் சொல்கிறார். And in, the apostle says that this name of the Satan is the wicked person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த அக்கிரமக்காரன் இப்பொழுது தந்திரமாய் தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக அழிக்கும்படியாக கிரியை செய்கிறார். This traitor is also doing so many wicked things against the children of God so that they should be destroyed. ஆனபடியால் தான் அது அக்கிரமத்தின் ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. That is why we read that the mystery of iniquity. ஆனபடியால் அக்கிரமத்தின் ரகசியம் என்று சொல்லும்பொழுது இன்னொரு விதத்தில் அது பிசாசின் தந்திரம் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In other way we can also understand that these are the divine ways of Satan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிசாசினுடைய தந்திரத்தை தான் அக்கிரமத்தின் ரகசியம் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். The tricks of Satan can be read as a mystery of iniquity. இந்த பிசாசின் தந்திரத்திற்கா தந்திரத்தினால வஞ்சிக்கப்படுகிறவர்களுடைய தன்மைகளை நாம் பார்க்கும் பொழுது, and when you read about the deceits of the deceiver and also how he is deceiving the people of God, முதலாவதாக 2 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரம் 2 3 ஆம் வசனங்களை நாம் பார்க்கிறோம். When you read in 2 Corinthians chapter 11 verses 1 and 2, பிசாசானவன் ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தான். And by his great deceit he was deceiving Eve. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவிதமாகவே இந்த நாட்டிலும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து அல்லது தேவனை பற்றிய சத்தியத்தினுடைய மனது கெடுக்கப்படும் என்று அப்போஸ்தலன் சொல்றார். That is why the apostle says so your mind should be corrupted from the simplicity that is in Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப பிசாசுடைய வஞ்சனையினால தேவனுடைய ஜனங்களுடைய மனது கெடுக்கப்பட்டு உண்மையான சத்தியத்தை உண்மையான அனுபவங்களை உண்மையான ஆவிக்குரிய அனுபவங்களை அவர்கள் நம்ப முடியாமல் அதன் மேல் சந்தேகப்பட்டு அதிலிருந்து அவர் விலகி போகிறார். Because of the subtlety and the deceit that Satan has, he is corrupting the minds of the people so that they will be falling away from the mind of Christ and of the simplicity of him. சில வேளையில வெளியரங்கமாக அவர்கள் காண்கிற சூழ்நிலைகள் மூலமாக உண்மையான காரியங்களை சத்தியத்தை மறுதளிக்க கூடியவர்களாக தேவனுடைய பிள்ளைகளுடைய மனம் இந்த நாட்டில் தீட்டுப்படுகிறது. Sometimes the children of God's minds are corrupted so that in for the outward things that is happening they are denying the power of God. சத்தியத்துக்காக உண்மையாய் நிற்க கூடாதபடி. And that they could not be stand boldly for the truth. தேவனுக்காக உண்மையுள்ள சாட்சியாய் நிற்க கூடாதபடி. That they should not be standing as a witness of Jesus. உலக பிரகாரமாக அவர்கள் சந்திக்கிற எதிர்ப்புகள் எது அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் வேளையில ஆண்டவரை மறுதளிக்கும்படி. And for all the troubles and the problems in this world they have to deny God. அவருடைய மனது கெடுக்கப்பட்டு விடுகிறது. Their minds are corrupted. ஆனபடினால மனதினுடைய அந்த உறுதியான தன்மை இழந்து போய் விடுகிறார். இது பிசாசின் தந்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்து சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிசாசின் வஞ்சனைக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய மனதில் இருக்கிறதான சத்தியத்தை பற்றி ஆண்டவரை பற்றி அந்த உறுதியான தன்மை நஷ்டப்பட்டு விடுகிறது. When you give room for the deceit of Satan, that zeal that you have in your mind will be lost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்தில் பார்க்கிறோம். When you read in Isaiah chapter 26 and verse 3, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன். And a man who is having steadfastly about after you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் ஜீவனுள்ள தேவனை அறிந்த பின்பு அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். After knowing the God, we have to hold fast him steadfastly. தேவன் மூலமாக சத்தியங்களை நாம் அறிந்து கொண்ட பின்பு சத்தியங்களை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். And after knowing the truth through the word Jesus Christ, we have to hold it fast. தேவனுடைய பிரமாணங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவைகளை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். When you get the statutes of God, we have to hold it fast. தேவனுடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கும் பொழுது அவைகளை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். When you get the counsel of God, you have to hold it fast at first. யார் யாருடைய மனதெல்லாம் பிசாசின் தந்திரத்தினால கெடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அதை உறுதியாய் பற்றிக்கொள்ள மாட்டார்கள்.
அடிக்கடி மறுதலிக்கிறவர்களா இருப்பார். Those whose minds are corrupted by the deceit of Satan, they will not hold it steadfastly, but always deny it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிசாசானவன் இயேசுவை பல விதங்கள் அழிக்க பார்த்தான், அது முடியவில்லை. The Satan wanted to kill Jesus in so many ways, that was not happening. அவனால இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யார் யாருடைய ஜீவியத்தில் இந்த ரட்சிப்பின் வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய மனதை கெடுக்க அவன் பிரயாசப்படுகிறது. So he is trying to corrupt the minds of those people who have been saved by Jesus Christ. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படியாக ஆண்டவரால் தொடப்பட்டிருக்கிறதான ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய மனதை அவன் கெடுக்கும்படியாக வஞ்சகமாக கிரியை செய்கிறான். And he is working in a great subtlety and beguiling the minds of those people of God who wanted to walk behind the footsteps of Jesus Christ. நாம் அந்த அக்கிரமத்தின் ரகசியமாகிய பிசாசின் தந்திரத்தினால மேற்கொள்ளப்படாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். We have to be very careful, which is the mystery of iniquity, that is the deceit of Satan, should not overcome us. அடுத்துபடியாக அவன் தந்திரத்தினால செய்கிற மற்றொரு காரியம் என்ன? What is the other thing that he is doing by his iniquity? 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10 11 வசனங்களை அப்போஸ்தலன் சொல்றார். And apostle says in 2 Corinthians chapter 10 verse 10 and 11, சாத்தானுடைய வஞ்சகனே அல்லது சாத்தானால் மோசம் போயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை மன்னிக்க மாட்டார். And those people who are being tempted by that Satan or deceived by Satan will not forgive others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் தான் அந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். That is why when Paul writes to Corinthians, he says, நாம் சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்றார். He says that we should not be deceived by Satan, but we should forgive one another. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மன்னிப்பு என்று சொல்றது மிகவும் தூரமான ஒரு அனுபவமா இருக்கிறது. Now today for the children of God, this forgiving aspect is very far away from them. என்ன சொல்லபோனா பெந்தெகோஸ்தேக்காரருக்கு மன்னிப்பு என்று சொல்றது ஒரு தூரமான ஒரு காரியமா இருக்கிறது. Very importantly, the Pentecostians, the forgiveness is a very strange thing for them. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, dear beloved children of God, நாம் ஒரு நிமிஷம் நம்முடைய இதயத்திலே ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். Shall we all ask one question to ourselves? நாம் யாருக்காக மன்னிக்க வேண்டியிருக்கிறதா? We have to forgive anyone else. யாரையாக மன்னிக்க வேண்டியிருக்கிறதா? Is there anyone that we should forgive? நாம் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்திருக்கிறோமா? Have we forgiven those who we have to forgive? அல்லது நாம் யாரிடத்திலாக மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கிறதா? Or else should we go to someone to ask for forgiveness? மன்னிப்பு கேட்க நமக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அந்த மனது இருக்கிறதா? Do we have a mind of asking forgiveness? கடந்த வாரத்துல நான் ஒரு 12 வருஷம் ஆவிக்கு அனுபவத்தில் அந்த 12 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு 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 பிள்ளையோடு நான் பேசினேன். Last week I was conversing with one child of God who was there for in the truth for 12 years. அவளுக்கு அவளுடைய சிநேகிதர் இரண்டு பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துவிட்டது. There was a problem between her and her friend. அப்ப அவளுடைய சிநேகிதி அவளை பற்றி தூஷணமாக பேசி இருக்கிறார். Now her friend abusing her with so many other bad words. ஆகையால அவள் மிகவும் மனதுடைந்திருந்தாள். So she was very much broken hearted. சில நாட்கள் பின்பு அவளுடைய சிநேகிதி வியாதிப்பட்டாள். But after some time her friend was in disease. வியாதிப்பட்ட வேளையில அவள் தன்னுடைய ஆராய்ந்து பார்த்து தான் செய்த தவறை உணர்ந்தாள். And she realized the mistake that she has done. ஆகவே இந்த சிநேகிதிக்கு அவள் ஒரு கடிதம் எழுதும், நான் செய்ததெல்லாம் தவறு, நான் அதற்காக அதிகமாக வேதனைப்பட்டு விட்டேன், தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி. Therefore that friend wrote a letter realizing and convincing of all her activities, she was asking forgiveness to this friend and she was writing a letter. ஆகவே உண்மையாக என்னை மன்னித்திருந்தால் டெலிபோன் மூலமாக ஒரு வார்த்தை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதினார். Also she has written a letter, if truly you are forgiven, just call me on my phone and tell me. அப்பொழுது நான் அவள் என்னிடத்தில் வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். Now that child of God asked me what to do. நான் அவள் உண்மையா தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயமா நீ மன்னிக்க வேண்டும். And if truly she has realized the mistakes and asked for forgiveness, you should forgive her. அதை கேட்டவுடனே மன்னிப்பா நான் எப்படி செய்வது என்று சொல்றேன். And she says, forgiveness, how can I do it? இதுவரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு அனுபவமே எனக்கு கிடையாது. Until now I have no other experience like that. நான் எப்படி மன்னிக்கிறது? How can I forgive? 12 வருஷம் நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றது என்ன அர்த்தம் இருக்கு? What is the meaning of you saying that you are there in the truth for 12 years? நீ எவ்வளவு தவறு செய்து ஆண்டவர் உன்னை மன்னித்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற ஒரு ஆளுக்கு உனக்கு மன்னிக்க முடியாவிட்டா எவ்வளவு கடின இருதயம் உனக்கு இருக்கிறது. So many mistakes you are doing, the Lord is forgiving you, but one person is asking you for forgiveness. If you are not able to forgive, how harden your heart is. நான் அவ்வளவு தூரம் இறங்கி போய் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்ன நான் பக்குவப்படவில்லை. I am not prepared or been prepared to go down to that aspect and forgive her. நான் நீ பக்குவப்படன்னு சொல்ல நீ சரியா மனம் திரும்பவேலாகனால தான் உன் இதய கடினம் போகல. It is not that you are prepared, but you should say that you are not properly saved and you are not forgiving. அதனால பிசாசின் வஞ்சனை, இந்த அக்கிரமத்தின் ரகசியனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மன்னிப்பு என்பது அவருடைய அகராதியிலே இருக்காது. Therefore the children of God who are being tempted or deceived by this mystery of iniquity by Satan will never have forgiveness in their life. ஒரு நிமிஷம் நீங்க உங்களுடைய ஜீவியத்தில் கேட்டு பாருங்க,
Just for one moment, ask your life. Ningle oru kelvi ungal irudhiyathil kelunga. Put a question to your heart yourself. Yaarukkaga naan mannikka vendiyirundha naan mannithirukkirena? Have I forgiven to any other person? Who should I forgive? Yaaradathilagilum mannippu kekka vendiyirundha naan mannippu ketrukkirena? Or have I asked forgiveness to anyone? Whom should I ask forgiveness? Naan oppuruvaga irukkirena? Have I reconciled? Mattavargalai mannithavargalai seidhathai maranthirukkirena? Have I forgiven others and have forgotten what they have done? Akramathin ragasiyathile vilundhu poyirukkira devanude pillaigalukku indha anubavam irukkaadu. Oh, children of God who have fallen into this mystery of iniquity, they will not have this experience. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தான் சிலுவையில மரித்தார். Beloved child of God, Jesus Christ died on the cross of Calvary only to forgive our sins. அவர் ஒரு தவறும் செய்யவில்லை. He did not do any mistake. அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவகுமாரனா இந்த உலகத்தில் ஜீவித்தார். He lived as a holy son of God in this world. நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் மரித்திருக்காவிட்டா நமக்கு மன்னிப்பே கிடையாது. If we did not have carried all our sins upon us and he is not dead, there is no forgiveness for us. ஆகையினால தான் ஒருமுறை சீஷர்கள் இயேசுவினிடத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் சொல்ல ஜெபம் செய்ய சொல்லித்தாரும் என்று சொன்னபொழுது, that is why when disciples are asking Jesus once, teach us how to pray. ஜெபிக்க வேண்டிய விதம், அதாவது ஜெபிக்க வேண்டிய ஒரு முறை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். And we read that he taught them a method of praying. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஜெபத்தை தினந்தோறும் அவர்கள் சொல்கிறார். Today this many Christians are telling this prayer every day. அதுதான் கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்று சொல்ற ஜெபம். That is that our Father who is in heaven, that is the Lord's prayer. அதுல ஒரு பகுதி என்ன? That is what is one aspect. நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்களுக்கு மன்னியும். Like how we forgive our trespassers, you should also forgive us. அதுலயே ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்றார், நீ மன்னித்தாதான் தேவன் உன்னை மன்னிக்க முடியும். Only God is stressing there that only if you forgive, God can forgive. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அதை செய்யாதபடிக்கு பிசாசானவன் அக்கிரமத்தின் ரகசியத்தின் மீது வஞ்சித்து வைத்திருக்கிறார். But today many children of God could not do it because Satan has deceived by the mystery of iniquity. இயேசுவை பல விதங்களில் வஞ்சிக்கப்பட்ட பிரயாசப்பட்ட பிசாசு தோல்வடைந்தார். That Satan wanted to Jesus in so many ways was defeated. ஆனா இன்றைக்கு இயேசுவின் அடிச்சுவடுகளை நடக்க முடியாக வந்திருக்கிற உண்டையும் என்னை அவன் சோதித்துக் கொண்டிருக்கிறான். But you and me who have decided to follow the footsteps of Jesus Christ, he is testing us. இந்த விஷயத்தில் நாம் தோல்வி அடைந்திருக்கிறோமா, பிசாசு தோல்வி அடைந்திருக்கிறான் என்ற சட்ட சிந்தித்து பாருங்கள். For a moment we have to think whether we have been defeated or Satan is defeated. நாம் உண்மையாய் மன்னித்திருப்போம் என்றால், if you have truly forgiven, நாம் உண்மையாய் மன்னிப்பு கேட்டிருப்போம் என்றால், if you have truly asked forgiveness, கசப்புகள் பகைகளை விட்டுவிட்டு நாம் ஒப்புரவாகி இருப்போம் என்றால், we have put away all bitterness and strife and reconciled, அந்த விஷயத்தில் நாம் பிசாசை தோற்கடித்து We have defeated Satan. இல்லாவிட்டால் நாம் பிசாசனத்தில் தோல்வடைந்திருக்கிறோம். Or else Satan has defeated us. பிரியமானவர்களே, அக்கிரமத்தின் ரகசியம் நம்மை மேற்கொள்ளும் என்றால் நாம் ஆரம்பத்திலேயே நாம எழுதி போயிருக்கிறோம். நாம் தொடர்ந்து முன்னேறி போக முடியாது. Beloved, if the mystery of iniquity has overcome us right from the beginning, from the start, we have failed or we are not cannot go forward. மூன்றாவதாக இந்த தந்திரத்தினால தேவனுடைய ஜனங்களை வஞ்சிக்கிறது குறித்து படிக்கும் பொழுது, Thirdly, when you read about he deceiving the children of God, எபேசியர் 6:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். Saint Paul says in Ephesians chapter 6:12, நாம் அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று 13:14 படிக்கிறோம். In the 13th verse we read that we have to put on the whole armor of God that we may be able to withstand in the evil day, having done all to stand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி. And we have to be able to withstand that evil deceits of Satan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்காக இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும். Two things we'll have to do. ஒன்று, 10th verse நாம் பார்க்கிறோம், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். In the 10th verse we read, be strong in the Lord and in the power of his might. ஏனென்றால் நமக்கு பிசாசின் வல்லமைகளோடு போராட்டம் உண்டு என்று 12th verse படிக்கிறோம். The 12th verse we read that we have to wrestle against Satan and his army. அவன் தந்திரமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை வீழ்த்தி போடும்படியாக கிரியை செய்கிறான். He is working in a very deceitful manner that we have to put away our spiritual life. இந்த எல்லா பொல்லாத வல்லமைகள் பூமியில் இல்ல, வான மண்டலத்தில் உன்னதத்தில் இருக்கின்றன படிக்கிறோம். All these evil powers are not on this world, but they are in the mid air or in the prince in the high air. ஒரு சரியான ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற தேவனுடைய பிள்ளையும் கூட இந்த பூமியில ஜீவிக்கவில்லை, உன்னதத்தில் ஜீவிக்கிறான். Even a true spiritual person of God who is doing a holy life is not living in this world, he is living in the mid air. இந்த உன்னதத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. We have problem in the high places. ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேலே போக முடியாதபடி கீழே தள்ளும்படியாக அவர் நமக்கு விரோதமாய் போராடுகிறார். He is trying against us so that we should not grow in a spiritual life and put us down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரெண்டு விதங்களில் நாம் வஞ்சிக்கப்படும்படியாக, நாம விழுந்து போக முடியாம தந்திரத்தை பிரயோகப்படுத்துகிறான். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். இரண்டாவதாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் நாம் பலப்படும் பொழுது பிசாசின் தந்திரங்களை எதிர்க்கக்கூடிய திராணி நமக்கு கிடைக்கிறது.
will get the strength to overcome or resist the power of Satan. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ளும்போது, when you put on the whole armor of God, அவனுடைய தந்திரங்கள் மூலமாய் நம்மை தாக்க பிரயாசப்படுகிறதான அந்த தாக்குதலை எதிர்க்கவும், and to resist all the enemy activities against us, அல்லது அவன் நம்மை தாக்கும்பொழுது அவைகளால் நாம் பாதிக்கப்படாதபடி பாதுகாக்கப்படவும், and to be protected when he is attacking us, அதே வேளையில் நாம் அவனை திருப்பி அவனை தாக்கி அவனை மேற்கொள்ளும்படியாக, and also to retreat and to attack him against. சர்வாயுத வர்க்கம் நமக்கு அவசியம். We need the whole armor of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சர்வாயுத வர்க்கம் என்று சொல்றது எழுத்தின் பிரகாரமான ஆயுதங்கள் அல்ல. These are not the literal armor of God, armors. சில ஆவிக்குரிய அனுபவங்கள். There are many spiritual activities. அது நம்முடைய மனதை பாதுகாக்கிறது. It is keeping our mind. நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிறது. Keeping our heart. நம்முடைய முழு ஜீவியத்தை பாதுகாக்கிறது. Keeping our whole life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா சத்துரு என்ன செய்கிறான்? What does the enemy do? தேவனுடைய ஜனங்களை தந்திரமாய் தாக்கி, and he is deceitfully attacking. தேவ பலத்தில் பலப்படாதபடி அவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். And he is deceiving that they should not be there in the power of God. அநேகர் தங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை இழந்து கொண்டிருக்கிறார். That is why many people are losing the power of the Holy Spirit. அநேகர் தேவனுடைய பலனை வல்லமை இழந்து கொண்டிருக்கிறார். Many people are losing the power of God. இயேசு சொன்னார், கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். And Jesus said in the last days many of my love will be removed. ஆகவே அவர்கள் முடிவு பரியந்தம் நிலைநிற்க முடியாது. Therefore till the end they cannot stand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அபிஷேகத்தை இழந்து, losing the Holy Spirit, தேவனுடைய அன்பை இழந்து, losing the love of God, பலனற்றவர்களாய் போய், and without any strength, சத்தியத்தை மறுதலித்து, கர்த்தரை மறுதலித்து, denying God and denying truth, இந்த நாட்களில் அநேகர் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறார். Many people are backsliding. இது பிசாசுனுடைய தந்திரத்தில் ஒரு காரியம். This is one among the mysteries of Satan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, not only that, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ளாதபடி, and not putting on the whole armor. சர்வாயுத வர்க்கம் தரிக்க வேண்டும் என்றால் நாம் அறிந்த சத்தியத்தை நம்முடைய அனுபவங்களாய் மாற்ற வேண்டும். And we have to put on the whole armor of God. Whatever truth we know, we have to put it as an experience. அந்த அனுபவங்கள் தான் ஆயுதம் போல இருந்து நம்மை பாதுகாக்கிறது. Those experiences will be like an armor and they will protect us. அந்த கவன் தந்திரத்தினால் என்ன செய்கிறான்? But by his deceit, what does he do? ஜனங்கள் சத்தியத்தை அறிந்தாலும் சத்தியத்தின்படி ஜீவிக்க விடுவதில்லை. Though the people know the truth, he is not allowing the people to walk in the truth. அதற்கு விரோதமான போராட்டங்களை, சோதனைகளை அனுப்பி அவன் சத்தியத்தை மறுதலிக்க செய்கிறான். He is sending all sorts of enemy activities and he is trying to deny the truth. சத்தியத்தை கைக்கொள்ளாதபடினாலே அந்த ஆவிக்குரிய அனுபவங்களாகிய சர்வாயுத வர்க்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்றதில்லை. As because they are not able to practice the truth, they cannot put on the whole armor of God. அதனால அவன் லகுவாய் தேவனுடைய ஜனங்களை வஞ்சித்து போடும். Very easily the children of God are being deceived. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்டில் இந்த அக்கிரமத்தின் ரகசியம் நம்மை அழித்து போடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். We are the people of God, the children of God should be very careful that the mystery of the iniquity should not overcome us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆதியாகமம் 3 அதிகாரம் 6 வசனத்தை படிக்கிறோம். When you read in Genesis chapter 3 and verse 6, ஏவாளை பிசாசு எப்படி வஞ்சித்தான்? How did Satan beguile Eve? தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டாம் என்ற ஆலோசனை தந்து அவளை வஞ்சித்தான். And he gave her a counsel that she did not obey the counsel of God. ஆகையினால்தான் அவன் தந்திரமாய் பேசுகிறான். That is why he is talking very guilely. தேவன் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? Has God told you anything? அப்ப ஏவாள் இப்படி சொன்னார் சொல்றது அதெல்லாம் போய் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி வஞ்சி. He told that God has told me to do this, but he says it is all lie, do not do that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால தான் வேதத்தில் படிக்கிறோம், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். That is why we read in the word of God, Eve sinned and she was there in the iniquity. நாம் முதலாம் தீமோத்தேயு 2 அதிகாரம் 14 வசனத்தை படிக்கிறோம். We read that in 1 Timothy chapter 2 and verse 14. அவனுடைய தந்திரத்தினால் அவன் என்ன செய்கிறான்? And by his guile, what did he do? தேவனுடைய சத்தத்தை விசுவாசிக்க வேண்டாம், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்படிய வேண்டாம் என்ற எண்ணத்தை கொடுக்கிறான். He is giving a thought that we do not need to obey the word of God or need to discern to the word of God. இப்பொழுது நாம் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Now we are listening to the word of God. ஆனால் சிலருடைய மனதில் வந்து பேசுவான். But some mind he will come and talk. காதுகளில் வந்து பேசுவான். He will come and talk in the ears. இதெல்லாம் நீ விசுவாசிக்க வேண்டாம். Do not believe all this. இதெல்லாம் நீ நம்ப வேண்டாம். Do not believe all this. இதற்கெல்லாம் கீழ்படிய வேண்டாம். Do not obey all this. இதற்கெல்லாம் கீழ்படிந்தால் நீ நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். If you obey all this you will have so many problems. அப்படியே நீ இருக்கிறது போலவே நீ போய் கொண்டிருந்தால் உடைய வாழ்க்கை சுமூகமாய் இருக்கும். If you just walk as you are doing now, you'll be very much blessed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏவாள் பாம்பின சாத்தானுடைய சத்தத்தை கேட்டபொழுது தேவனுடைய கட்டளை கீழ்படியாம மீறினாலாம். And Eve, when she heard the word of Satan, she disobeyed the word of God. அதனால ஒரு மீறுதல் செய்தாள். Therefore she did a mistake. Transgression. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதே போல இந்த நாட்டிலும் கூட பிசாசானவன் கர்த்தருடைய வசனத்தை கேட்டாலும் அதை நம்ப முடியாதபடி செய்து அதற்கு கீழ்படிய விடுவதில்லை, அதை மீறும்படியாக தான் செய்கிறார். So also when children of God are hearing the word of God, Satan is not trying to giving way to for them to obey, but he is trying to transgress their ways. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையினால் இந்த நாட்டில் எவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள்
தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது எச்சரிப்பை கேட்கும் பொழுது கீழ்ப்படியதல்ல தொடர்ந்து மீறுகிறவளா இருக்கிறார்கள். Therefore even today many children of God when they hear the word of God they are not able to obey but they are transgressing their ways. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. தாவீதை சாத்தான் ஒருமுறை வஞ்சித்தது குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். We read about once the Satan deceiving David. ஒன்று நாளாகம் 21 ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். We read that in 1 Chronicles chapter 21. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை வஞ்சித்தது என்று நாம் படிக்கிறோம். We read that Satan rose up against Israelites and he deceived them. சாத்தான் அவிதமாக பொல்லாப்பை நடப்பித்தேன் என்ன செய்கிறார்கள் அவர்கள் தேவனை அறியாமல் இருந்து பாவம் செய்கிறார்கள் They do not know God and they are doing sins. ஆனா தேவனுடைய ஜனங்கள் But the people of God பிசாசுடைய தந்திரத்தினால வஞ்சிக்கப்படும் பொழுது When they are deceived by the mystery of iniquity அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாய் மாறுகிறார் They are becoming sinners. தேவனுடைய ஜனங்கள் செய்கிற பாவம் என்ன What is the children of God doing sin? வேதத்தில் பாவம் என்ற வார்த்தைக்கு நான்கு முக்கியமான வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு And in the Bible there are four meanings given for the word sin. அதல முதலாவது அர்த்தம் தான் நாம் அறிந்திருக்கிறது போல எல்லாவிதமான துன்மார்க்கத்தனமான கிரியைகள் And all wicked activities are called sin. இரண்டாவது பாவம் என்பதுக்கு சொல்லப்பட்ட வியாக்கியானம் Second meaning of sin தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படியாமல் போகிறோம் அதெல்லாம் பாவம் Whenever we disobey the word of God it is all sin தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் காண்பிக்கும் பொழுதெல்லாம் பாவம் செய்கிறார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம் When the children of God are disobeying the word of God and doing disobedience unto the word of God they are doing sin மூன்றாவது வியாக்கியானம் Third meaning எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அந்யோன்யத்தை முறிக்க முடியாத தீமையான காரியங்களை செய்கிறார்களோ அதெல்லாம் பாவம் Whenever the people of God are doing evil things to break away the unity and fellowship they have with God that is sin ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவர்கள் தேவனோடு ஐக்கியமாகிறார்கள் After being saved water baptized and getting the anointing of the Holy Spirit they are being united ஆனால் அவர்கள் அனுதின ஜீவியத்தில் பல தவறான காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஐக்கியத்தை முறித்து விடுகிறார்கள் But in day to day life they are doing so many things that is against God and they are breaking their unity தேவன் துக்கப்படக்கூடிய காரியங்களை செய்து ஐக்கியத்தை முறித்து விடுகிறார்கள் They are doing things where God is grieved and they are breaking their unity தேவனை கனவீனப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்து ஐக்கியத்தை முறித்து போடுகிறார்கள் Sometimes they are dishonoring God and they are breaking their unity. நாம் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை முறிக்க முடியாத செய்கிற எந்த ஒரு செயலும் பாவம் என்று வேதத்தில் படிக்கிறோம். Whatever thing that we do to break the fellowship that we have with God is a sin. நான்காவதாக Fourthly நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாத தேவன் நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் For us to be saved and go to the kingdom of God God has kept us a way நாம் அந்த வழியில கடந்து சென்றால் தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும் Only when we walk in that way we can go to heaven கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord ஆனால் சில வேளைகளில் நாம் என்ன செய்கிறோம் Sometimes what do we do சூழ்நிலைகள் நிமித்தமாக And because of situations நம்முடைய புத்தியீனத்தின் நிமித்தமாக Because of our foolishness the பிசாசின் வஞ்சனை நிமித்தமாக Because of the disease of Satan வழியை விட்டு நாம் விலகி போகிறோம் We depart from that way கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord தேவன் நமக்கு நியமித்த வழியை விட்டு விலகி போகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பாவம் செய்கிறோம் என்று வேதம் சொல்கிறது In every situation when we divert away from the way of God we are doing sin இப்படி பாவத்திற்கு நான்கு முக்கியமான வியாக்கியானங்களை வேதத்தில் பார்க்கிறோம் In this way we can read in the word of God four different meanings of sin ஒன்று எல்லா விதமான துன்மார்க்க கிரியைகள் All wicked activities இரண்டாவது தேவனுடைய ஆலோசனை இல்லாத அவருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போவது Disobeying the word of God and not obeying him his word மூன்றாவது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை முறித்து போடுவது Thirdly breaking the unity and fellowship with God நான்காவதாக தேவன் நமக்கு நியமித்த வழியிலே செல்லாமல் வழி விலகி போவது Fourthly going away from God apart from the way that God has kept us இந்த பாவம் செய்வது காரணம் என்ன What is the mean what is the reason of doing sin பிசாசுடைய வஞ்சனை The deceit of Satan கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord தாவீது பிசாசனால் வஞ்சிக்கப்பட்ட பொழுது ஒரு பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்கிறான் And when David was deceived by Satan he said I have been sinned தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிசாசுடைய தந்திரம் இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தினால வஞ்சிக்கப்படும் பொழுது பாவம் செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறார் When the children of God are being deceived by the mystery of the iniquity or the deceit of Satan they are doing sin அது மாத்திரம் சொல்றான் அது மாத்திரம் இல்ல அவன் சொல்றான் நான்
பிசாசனால் வஞ்சிக்கப்பட்டு பொல்லாப்பை நடப்பித்தேன். And also I was deceived by Satan and done evil indeed. இந்த நாட்டிலே தேவனுடைய பிள்ளைகளே மற்றவர்களுக்கு விரோதமாக தீமை செய்கிறார்கள். Even today the children of God are doing evil against others. மற்றவர்களை பற்றி தூஷித்து அவருடைய பெயரை கெடுத்து போடுறாங்க. They are abusing and falsely blaming others. தவறாக மற்றவர்களை குற்றம் சாட்டி அவர்களை இடறி போக செய்கிறார். They are falsely blaming others and they are misleading them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதெல்லாம் பிசாசின் வஞ்சனையினால அல்லது அவனுடைய தந்திரத்தினால தேவனுடைய ஜனங்களுக்குள்ள காணப்படுற விழுந்து போன கிரியைகள். All these things are the backslidden activities of Satan because and by the deceit of Satan and by the mystery of iniquity. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். Saint Paul says அக்கிரமத்தின் ரகசியம் பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. The mystery of iniquity is working now. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த அக்கிரமத்தின் ரகசியம் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யாது. And this mystery of iniquity will not work in a sinner. உலகத்தில் இருக்கிறதான மனுஷத்தில் இந்த அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்யாது. This mystery of iniquity will not work in a worldly man. காரணம் அவர்கள் ஏற்கனவே பிசாசுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள். They are already under the control of Satan. ஆனால் இந்த அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்கிற இடம் எங்க? Where is the place this mystery of iniquity works? ரட்சிக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள. In the children of God who are saved. ஒரு உண்மையான ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய பிரயாசப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள். A true child of God is striving to do a holy life. தேவனுடைய ஜனத்தின் மத்தியிலே. In the midst of the children of God. தேவனுடைய சபையின் மத்தியிலே. In the church of God. அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை. Mystery of iniquity is working. அருமையான தேவனுடைய பிள்ளையே. Beloved child of God. இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தினால வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கறாயா? Are you being deceived by this mystery of iniquity? இயேசு பிசாசை வஞ்சிக்க பார்த்தான். ஆனால் இயேசு ஒருபோதும் வஞ்சிக்கப்படவில்லை. Satan tried to deceive Jesus but Jesus was never deceived. அவர் எல்லாவற்றிலும் பிசாசை ஜெயித்தார். In all things he overcame Satan. நாமும் கூட அவரே போல எல்லாவற்றிலும் ஜெயிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He desires that we also should be overcomers like him. ஆகையால் தான் உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார். That resurrected Jesus says. நான் மரித்தேன். I have died. ஆனால் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். But I am always alive till the end. நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். I have the keys for the grave and for the hell. நான் சகல அதிகாரம் உடையவராய் இருக்கிறேன். I have got all authority and dominion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரங்களாய் மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். God saved us so that we should be vessels for the kingdom of God. நாம் எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை சூந்தரிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்து இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் கொண்டு வந்திருக்கிறார். And God saved us and also brought us into this holy life so that we should all be prepared for the kingdom of God. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? But how is our life today? நாம் அநேகர் இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தினால வஞ்சிக்கப்பட்டதை அறியாமலேயே நாம் ஒரு குருட்டு நம்பிக்கையில முன்னே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். Without knowing that we are all deceived by the mystery of iniquity, we are just going out in a blind faith. சத்தியத்தில் இருந்து வழுவாதபடி நம்முடைய மனது உறுதியா இருக்கிறதா? Is our heart steadfast, mind steadfast that we are not slipping away from the truth? நாம் மன்னிக்கிறவர்களாகவும் மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? Are we people who are forgiving others and asking forgiveness? ஐக்கியமும் ஒருமனம் உள்ளவர்களாய் ஜீவிக்க முடிகிறதா? Can we live with all unity and fellowship? நாம் தேவனுடைய பலத்தில நாம் பலப்படுகிறோமா? Are we getting strong in the strength of God? சத்தியங்களை கைக்கொள்ளுகிறதா உண்டாகிற அனுபவங்கள் மூலமாக சத்துருடைய தாக்குதல்களை எதிர்க்கக்கூடியவர்களாயிருக்கிறோமா? தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாக்கிறோமா? Hearing the word of God, are we giving room that we should not do any sin? அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறான். John apostle says, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். A man who is born of God, he doesn't do sin. அவன் தன்னை பாதுகாக்கிறான். He will protect himself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தாரோ அன்றைக்கு நாம் தேவனால் பிறந்தவர்கள். On the day when Jesus Christ saved us, we are all born of God. அவர்கள் நம்மை நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். We have to protect ourselves. பிசாசின் தந்திரத்துக்கு இடம் கொடுத்து பாவம் செய்யாதபடி பாதுகாக்க வேண்டும். We have to protect ourselves not giving room for the deceit of Satan and doing sin. தேவனால் பிறந்தவன் தன்னை பாதுகாக்கிறான் அவன் பாவம் செய்ய மாட்டான். A man who is born out of God, he will not do sin, he will protect himself. அதே போல நாம் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்த பின்பு பொல்லான காரியங்கள் செய்யாதபடி பொல்லாப்புக்கு நாம் விலக்கி ஜீவிக்கிறோமா? Are we doing separating ourselves from evil acts after coming to the spiritual life? அப்படி இல்லாவிட்டா நாம் இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தினால நாம் வஞ்சிக்கப்பட்ட மனுஷரா இருக்கிறோம். If not, we have all been deceived by this mystery of iniquity. அல்லது பிசாசின் தந்திரத்தினால நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். Or else we have been deceived by the deceit of Satan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 24 வசனத்தை படிக்கும் பொழுது, When you read 2 Timothy chapter 2 and verse 24, இவ்விதமாக பிசாசின் தந்திரத்தினால வஞ்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒரு விதமான மயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. We read that these people have been deceived, they are in a sort of a faintness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிசாசுடைய தந்திரத்தினால வஞ்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். And they are all in a faint state, those people have been deceived by Satan. ஆகையினால மயக்கம் தெளிந்து அவர்கள் விழிக்க வேண்டும். And they have to be sober and get out of their faintness. அதற்காக தேவனுடைய வசனம் அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலன் சொல்றார். That is why the apostle says the word of God has to be preached. சத்தியம் அவர்களுக்கு தெளிவாக சொல்லி தரப்பட வேண்டும். The truth has to be really clearly told to them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.
கர்த்தர் நம்மை ரட்சித்தார் God saved us எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மை ரட்சித்தாரோ அந்த நோக்கம் நம்மை நிறைவேற வேண்டும் என்றால் If what plan God has saved us that plan has to be fulfilled இந்த அக்கிரமத்தின் ரகசியம் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் Mystery of iniquity should not overcome us and we should protect us அக்கிரமத்தின் ரகசியம் நம்மை மேற்கொள்ளும் என்றால் அடுத்து காணப்படுகிற அந்த அனுபவங்களை அந்த வழிகளில் நாம் வர முடியாது If the mystery of iniquity overcomes us we cannot see the next state or the next aspect இயேசு கிறிஸ்துவை அக்கிரமத்தின் ரகசியம் அல்லது பிசாசின் தந்திரம் மேற்கொள்ள முடியவில்லை Jesus was not overcome by the mystery of iniquity or the deceit of Satan இயேசு பிசாசின் தலையை நசுக்கினார் அவருடைய தந்திரங்களை தாறுமாறாக்கினார் Jesus crushed the head of Satan and put all his ways in a very scattering manner நாமும் கூட நம்முடைய இயேசுவின் அடிச்சுவடுகளை பின் செல்ல வேண்டும் என்றால் If you have to walk in the footsteps of Jesus இந்த அக்கிரமத்தின் ரகசியம் நம்மை மேற்கொள்ள கூடாது This mystery of iniquity should அல்லது பிசாசின் தந்திரங்கள் நம்மை மேற்கொள்ள கூடாது நாம் வேத வசனத்துக்கு முன்பாக நம்முடைய ஜீவியத்தை சற்று நிதானித்து பார்ப்போமா Therefore before the word of God let us all examine our lives நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா For one minute let us all close our eyes நாம் கேட்ட வசனங்களுக்கு முன்பாக நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது என்று சற்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் Let us all examine for a moment as to what all words we hear about God how is our life அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது Is the mystery of iniquity is working ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவன் தேவனுடைய பிள்ளைகளும் பிசாசானவன் தந்திரமாக கிரியை செய்கிறான் For every child of God who is saved the Satan is working in a very deceitful manner சத்தியத்தை அறிந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சத்திய பிசாசானவன் தந்திரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான் Satan is very deceitfully working in every person who is knowing the truth அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சத்துருவானவன் தந்திரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான் Satan is deceitfully working in every anointed child of God கடந்த நாட்கள்ல நாம் அறிந்தோ அறியாமலோ அவனுடைய எத்தனையோ தந்திரங்களை நாம் விழுந்து போயிருக்கிறோம் Maybe in the previous days knowingly or unknowingly we have fallen into so many deceits ஆனால் நாம் அதை அறியாதபடி அவன் ஒரு விதமான மயக்கத்திற்குள்ள நம்மை தள்ளி வைத்திருக்கிறான் Not knowing all these things he has put us into a faint state ஆனால் இன்றைக்கோ கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி விரும்புகிறார் Today God wants us to be delivered நாம் எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பாக நான் அக்கிரமத்தின் ரகசியனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு குற்றவாளி என்று ஒத்துக்கொள்ள முடியும் How many of you can accept before God that I am a sinner and I am a man who has done mistake and I have accepted to the mystery of iniquity நான் பிசாசின் தந்திரத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன் எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும் How many of you can accept that I have been deceived by Satan பிசாசுடைய மற்றொரு முக்கியமான தந்திரம் தேவனுடைய ஜனங்களுடைய தப்புதங்களை உணரவோ மனஸ்தாபப்படவோ விட மாட்டான் The other very important deceit of Satan is not he will not allow the children of God to accept their mistakes அதற்காக மனஸ்தாபப்பட மனம் திரும்ப விட மாட்டான் he will not accept them or repent them for their mistakes ஆனபடினால் இந்த நாட்டிலே சில தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய தப்பிதங்களை ஒத்துக்கொண்டு தேவசமத்தில் தாழ்த்த மாட்டார்கள் so sometimes even the children of God will not accept their mistakes before the presence of God and humble themselves தேவனுடைய நோக்கம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்றால் if the will of God has to be fulfilled in us அக்கிரமத்தின் ரகசியம் நம்மை மேற்கொள்ள கூடாது mystery of iniquity should never overcome us பிசாசின் தந்திரங்களினால் நாம் மேற்கொள்ளப்பட கூடாது we should not be overcome by the deceit of Satan சற்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய ஜீவியத்தை நிதானித்து பார்ப்போமா for a few moments let us all examine our life in the presence of God அக்கிரமத்தின் ரகசியமாகிய பிசாசின் தந்திரங்களினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் how many of us have been deceived by this Satan and also by the mystery of iniquity அதனால் எத்தனையோ பேர் எத்தனையோ சந்தர்ப்பம் தேவ சமூகத்தை நாம் நஷ்டப்படுத்தி இருக்கிறோம் many situations we have failed the presence of God நாம் தேவனுடைய சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம் we have spoiled the peace of God உள்ளான சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறோம் put away all the joy of God இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தி இருக்கிறோம் put away all the peace of God சமாதானத்தை ஐக்கியத்தை நாம் We have spoiled the fellowship and the unity. We are not understanding it. But we are deceiving ourselves in the presence of God, praising God and singing unto Him. அக்கிரமத்தின் ரகசியத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஒருவரும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாது பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது Anyone who is being deceived by the mystery of iniquity cannot grow in the spiritual life or can go to heaven பிசாசின் தந்திரத்தினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் பிசாசை தான் பின்தொடர்வார்கள் இயேசு பின்தொடர முடியாது Those who have been deceived by Satan will only follow Satan they will not follow Jesus நம்முடைய நிலைமை என்ன என்று சற்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போம் The presence of God let us all examine what is our state நாம் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில் காணப்படக்கூடாது என்பதற்காக தான் இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார் That we should not be in this miserable state that Jesus Christ died for us on the cross of Calvary அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தினார் He has shed his precious blood அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை விலையேறப்பட்டவர்களாய் மாற்றினார் And by his precious blood he washed us and made us precious ஆனால் நாமோ மறுபடியும் பிசாசின் தந்திரங்களுக்கு உட்பட்டு அந்த விலைமதிப்பை இழந்து போயிருக்கிறோம் But again we have given room for Satan and we have lost all this precious என்றாலும் கிருபையுள்ள தேவன் மறுபடியுமாக நம்மை விடுதலை ஆக்கும்படியாக நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் God has given us a gracious God has given us an opportunity that we should become salvated again இந்த மாலையில் எத்தனை பேர் மறுபடியுமாக அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்டு
இந்த பிசாசின் தந்திரங்களை வஞ்சிக்கப்பட்ட நிலைமையிலெல்லாம் விடுதலையாக்கப்பட முடியாய் வாஞ்சிக்கிறோம். How many of us this evening desire that we should not obey to the mystery of iniquity and should be delivered and washed by this precious blood? அவர்கள் எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுவோமாக. Those who desire just kneel down and close your eyes. நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான மனஸ்தாபத்தோடு நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் முறையிடுவோம் என்றார். With a great repentance from the depth of our heart if we cry unto God. இந்த வேளையில மறுபடியுமாக அந்த வெளியேறப்பெற்ற ரத்தம் நம்மில் தெளிக்கப்படும். Even today at this moment the precious blood will be sprinkled upon us. நாம் இருக்கிற நிலமரத்தை இருக்கிற வண்ணமாக ஒத்துக்கொள்வோமாக. Let us all accept our state as it is. நம்முடைய குறைகளை மூடி மறைத்தால் அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் நம்மை கழுவ முடியாது. If you hide our mistakes that precious blood cannot wash us. நம்முடைய தப்பிதங்களை நாம் நீதிகரித்தால் வெளியேறப்பட்ட ரத்தம் நம்மை கழுவி சுத்தமாக்க முடியாது. If you are going to mock our transgressions that precious blood cannot cleanse us. தேவாலயத்திற்கு சென்ற அந்த ஆயக்காரனை பாருங்கள். And see that publican who went to the temple of God. என்ன சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டான்? How did he ask that God into the Lord? ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். Oh Lord, have mercy on me who am a sinner. தேவனுடைய சந்நிதியிலே சென்றவன் தன் பாவி என்று ஒத்துக்கொண்டான். And in the presence of God he went and accepted saying that he is a sinner. ஆகையினால் அவருடைய ரத்தம் அவரை கழுவியது. That is why his blood cleansed him. அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று இயேசு சொன்னார். He was made righteous, Jesus said. இந்த வேளையிலே உண்மையாக ஆண்டவரே நான் குற்றவாளி என்று யாரெல்லாம் அறிக்கை செய்கிறோமோ அவர்களை அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் கழுவப் போகிறது. Even today those who are wholly heartedly accepting that I am a sinner that blood will come and cleanse us. ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களினால் பலமுறை நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன். Lord many times I have been deceived by the ways of Satan. நான் அநேகரை மன்னிக்க முடியவில்லை. Oh many people I cannot forgive. அநேகரிடத்தில் ஒப்புரவாக முடியவில்லை. I cannot reconcile with many. அநேகரிடத்தில் மன்னிப்பு கேட்க முடியவில்லை. I cannot ask forgiveness to many. எத்தனையோ முறை ஆலோசனை கீழ்ப்படியாமல் போயிருக்கிறேன். And so many times I have disobeyed your counsel. உம்மை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேன். I have grieved you. உம்மை நான் கனவீனப்படுத்தி இருக்கிறேன். Dishonored you. உமக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன். I have disobeyed you. மோடுகிற ஐக்கியத்தை நான் முறித்து போட்டிருக்கிறேன். I put away all the fellowship with you. நான் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து உம்முடைய சத்தத்தை அலட்சியப்படுத்தி இருக்கிறேன். I heard the word of Satan and mocked at your word. அப்படிப்பட்ட நம்முடைய ஜீவிதத்திலே நாம் உணர்த்தப்படுகிற எல்லா குறைகளையும் ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சொல்லி அறிக்கை செய்வோமா? All the things that are realizing us, let us all tell unto the Lord and we'll ask forgiveness of God. இவன்மாக நம்மோடு பட்சமாய் பேசிக்கொண்டிருந்த கர்த்தர் நம்மை விடுதலையாக்க சித்தமா இருக்கிறார். That God who has been speaking to us very considerably wants to deliver us. பிசாசின் தந்திரங்களை பற்றி கேள்விப்பட்ட நாம் இனி பிசாசின் தந்திரங்களுக்கு உட்பட வேண்டிய அவசியம் இல்ல. We have heard about the deceit of Satan. We need not go to the deceit of Satan. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பிசாசின் தந்திரங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவோமா? Being washed with the precious blood of Jesus, let us all put an end to the deceit of Satan. நாம் பிசாசின் தந்திரங்களால் வஞ்சிக்கப்பட்டு வழியிலே விழுந்து போக முடியாக இயேசு நம்மை ரட்சிக்கவில்லை. Jesus did not save us that we should be deceived by Satan and fall on the way. நாம் வழியிலே விழுந்து போய் பரலோகத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு இயேசு நம்மை ரட்சிக்கவில்லை. Jesus did not save us that we should fall on the way and that we should not go to heaven. ஆனால் பிசாசுடைய தந்திரத்தினால் நம்மை வஞ்சித்திருக்கிறார். But Satan has deceived by his way. நம்மை இடறி போக செய்திருக்கிறார். He has made us to fall. பல விதங்களில் நம்மை குற்றப்படுத்தி இருக்கிறார். He has blamed us so many times. பல விதங்களில் நம்மை குற்றவாளியாய் மாற்றி இருக்கிறார். He has made us to be sinners. பல விதங்களில் நம்முடைய மனதை திட்டுப்படுத்தி உண்மையாயவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு அவர் சமயமாய் வருகிறார். இருதயம் நொறுங்குண்டு அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு அவர் சமயமாய் வருகிறார். கல்வாரியின்
அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் உங்களுக்காக பாய்ந்து வருகிறது. That precious blood of Calvary is flowing from the Calvary to you. இந்த வேளையில் அது நம்மை கழுவி சுத்தமாக்க போகிறது. Tonight now it is cleansing us. பிசாசின் தந்திரங்களினால் நமக்கு வந்த எல்லா நஷ்டங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க போகிறது. He is going to deliver us from all devices of Satan. ஆமென். நம்முடைய ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு நாம் விடுதலை பெற்றுக் கொள்வோமாக. Crying to God, let us all get a deliverance. உம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்த்தரை கூப்பிடுங்க. Right from the depth of your heart, cry to the Lord. உம்முடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்த்தரை கூப்பிடுங்க. Raise your voice and cry to the Lord. சமயமா இருக்கிறார் அவர். He is very near to you. Hallelujah, hallelujah. உண்மையாய் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவர் மேலும் அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களுடைய மனஸ்தாபத்தோடு கூடிய அறிக்கையை அவர் அங்கீகரித்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய ரத்தத்தினால் இப்பொழுது கழுவப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவுகளை சுத்தமாக்குகிறது. அதனால் ஒரு பெரிய சமாதானம் இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கிறது. இன்னும் சில சரியாய் அவரை நோக்கி கூப்பிடவில்லை. வல்லமைகள் நடுங்கி விட்டு ஓடி போக ரத்தத்தினால் அவர் கழுவ விரும்புகிறார். கூப்பிடுவாயாக கழுவப்பட்டவர்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த அனுபவம் இல்லாதவர்களை நோக்கி கூப்பிடுங்க. சில நிமிஷங்களை நாங்கள் கூட்டத்தை முடிக்க போகிறோம். அதற்கு முன்பாக வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்படுவோமாக. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹரபஹ ரபம் கதுல Hallelujah, hallelujah. Shidabahala bakatara bakatara. Amen.
ஏசுன் வெளியேறப்பட்ட ரத்தம் என்ன கழுவினதுன்னு எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது? How many of you have a certainty that the blood of Jesus has washed you? ஏசுன் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் இப்பொழுது என்னை கழுவினார்னு எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many of you can realize the blood of Jesus being washed you? அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. Those experienced, we open, raise your right hand. நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். Let us all glorify God. நாம் அறியாமலே பிசாசின் தந்திரத்தில் நாம் விழுந்து போனவர்களாய் வந்தோம். Without knowing, we are coming to the yard that we have been fallen to Satan. ஆண்டவர் நம்முடைய குருட்டாட்டத்தை மாற்றினார். God changed our blind state. நம்முடைய உண்மையான நிலவரங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். He has revealed our true state. நாம் அதற்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி அவரை நோக்கி ஜெபித்த பொழுது, we confess and we ask the Lord and we pray unto him. மறுபடியுமாக அவர் மனதிறங்கி நமக்கு இறங்கினார். Again he come back and he has repented. நம்மை மன்னித்தா. He can forgive us. அவர் இரத்தத்தினால் நம்மை கழுவினார். He washed our blood. நம்மை சுத்தமாக்கி இருக்கிறார். He made us clean. இனி பிசாசுக்கு நம்மேல் அதிகாரம் இல்லை. Satan has got no power. பிசாசின் தந்திரங்களுக்கு நம்மேல் அதிகாரம் இல்லை. Satan has got no power upon us. அக்கிரமத்தின் ரகசியத்துக்கு நம்மேல் அதிகாரம் இல்லை. Satan has got no power. நம்மை கழுவின நம்மை சுத்திகரித்த இயேசுவுக்கே அதிகாரம் உண்டு. Jesus has got authority. அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்ட இயேசுவுக்கே நம்மேல் அதிகாரம் உண்டு. By his blood he has redeemed us. He has got authority. ஆமென். ஹalleluya. Hallelujah, hallelujah. Satan thought to boy, Satan thought to boy, Satan thought to boy, hallelujah, hallelujah. Satan thought to boy, 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 hallelujah, hallelujah. Satan thought to boy, let the dog, Satan thought to boy. இந்த முதலாம் கூட்டத்திலும் இயேசு சாத்தானின் வல்லமைகளை முறியடித்தார். In this first meeting, God, Jesus overcame all the powers of Satan. அவனுடைய எல்லா தந்திரங்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்கினார். God, Jesus made an end for all his deceitfulness. அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் சாத்தானின் வல்லமைகளை அழித்து போட்டார். And by his power of the blood, he overcame all the powers of Satan. இயேசு மகிமையாய் நம்முடைய மத்தியிலே வெற்றி சிறந்தார். And God was the great victor in Amen. இயேசுவின் ஜெயம் நம்முடைய ஜெயம். The victory of Jesus is our victory. இந்த முதலாம் கூட்டத்திலும் சாத்தானின் கிரியைகளை இயேசு அழித்து போட்டபடியினாலே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களே சாத்தானுடைய கிரியைகளை இயேசு அழித்து போட்டார் என்று? தைரியமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Boldly praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். அவருடைய தந்திரங்களெல்லாம் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு அவைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மறுபடியும் நம்மை கழுவி நம்மை விடுதலாக்கினார். அதற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு பெரிய நம்பிக்கை சந்தோஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த முதலாம் நாள் கூட்டத்தை ஆண்டவர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்ததற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி வருகிற நாட்டிலும் அவருடைய மகிமையான கிரியைகளை அவர் நம்முடைய மத்தியில் செய்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். துவக்கம் முதல் முடிவு வரையிலும் அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தந்து இந்த கூட்டத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடினால் அவரை ஸ்தோத்ரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். எல்லா கனமும் மகிமையும் துதியும் நம்முடைய ஆண்டவருக்கே உரியது. நாம் அவருக்கே அதை செலுத்தி அவரை ஸ்தோத்ரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்ரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். அருமையான பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கன்வென்ஷனின் முதல் நாளை நாங்கள் நினைத்ததை காட்டிலும், நாங்கள் வாஞ்சித்ததை காட்டிலும் அதிகமாக நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த முதல் கூட்டத்தை மாற்றினதுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கண்மலையாகிய இயேசுவை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்த அந்த சர்ப்பத்தின் தந்திரமான வழியை
இயேசு ஜெயித்தது போல நாங்களும் பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கத்தக்கதாக சத்திய வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே தந்ததுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய இயேசு பிசாசின் தந்திரங்களை ஜெயித்தவர், பாவத்தின் வல்லமைகளை ஜெயித்தவர், பாதாளத்தின் வல்லமைகளை ஜெயித்தவர். அந்த இயேசுவை அன்று கொண்டிருக்கிறபடினாலே, கண்மலையாகி அந்த இயேசுவை அன்று கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அந்த சத்ருவாகிய அந்த சர்ப்பத்தின் தந்திரங்களை மேற்கொள்ள எங்களுக்கும் நீர் பலனை தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வசனம் சத்திய வசனங்களை கேட்ட ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் ஜெயம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஜெயமாக மாறட்டும். இன்றைக்கு இந்த சத்திய வசனங்களை கேட்டு நாங்கள் யாவரும் அந்த அக்கிரமத்தின் ரகசியத்திலிருந்து விடுதல் அடைந்து, பிசாசின் தந்திரங்களில் இருந்து வஞ்சனைகளில் இருந்து விடுதல் அடைந்து, இயேசுவை போல ஒரு ஜெயாளிகளின் கூட்டமாக காணப்பட யாவருக்கு நீர் உதவி செய்யும், யாவருக்கு நீர் உதவி செய்யும். கூட்டத்துக்கு வந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வருகிறார்.